நம்மே உயிர் தந்த தெய்வம் நீரே உம்மை போல் ஒரு தெய்வம் நீ பூமி எல்லாரிந்திடே உயிர் தந்த தெய்வம் நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே பெற்று தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே ஆமே பெற்று தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானபூமி வானபூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே வானபூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவே ஆமே உயர் அடைக்கலத்தில் எம்மை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவே உம்மை அல்லாய் பூவி யாரையும் நம்பிடே உயிருள்ள தெய்வம் நீரே உம்மை அல்லாய் பூ யாரையும் நம்பிடுள்ள சேர்ந்து பாடுமா ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆமென் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாளுயிரே ஆமென் இயேசுவே எந்த சிறு ஸ்ரீகரே உம்மை நீனை தீடவே தந்தவா லீப நாட்களிலே எந்த சிறு ஸ்ரீகரே உம்மை நீனை தீடவே தந்தவா லீப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திரே ஆம இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே ஆமென் அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆமென் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இயேசுவே எந்த நாளுயிரே ஆமென் இயேசுவே எந்த நாளுயிரே பொன் வெள்ளியுமோ பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் அமன் 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 போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே அமன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே அமன் இயேசுவே எந்த நாளுயிரே ஆண்டவர் இந்த நன்புள்ள ஆண்டவரே சுவை நானும் நாமத்தை போற்றிடுவே ஆமென் இந்த நன்புள்ள ஆண்டவரே சுவை நானும் நாமத்தை போற்றிடுவே உம்மை போல் ஒரு தெய்வம் பூமி எல்லாயிலே தந்த தெய்வம் ஹல்லேலூயா உம்மை போல் ஒரு தெய்வம் பூமி எல்லாயிலே தெய்வம் நீரே அல்லேலூயா அல்லேலூயா
ஹல்லேலூயா. அவர் எப்படி உள்ள ஆண்டவரா? அன்புள்ள ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அவருடைய அன்பின் நீளம், ஆழம், உயரம், அகலத்தை யாருமே அளக்க, அவ்வளவு ஆழமான அன்பு, அவ்வளவு உயரமான அன்பு. எல்லா அன்பை பார்க்கிலும் அவருடைய அன்பு கொஞ்சம் விசேஷமான அன்பு தான். ஹல்லேலூயா. இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா, அந்த நபரிடமிருந்து நான் அதே அளவு காரியத்தை என்ன பண்ணுவேன், எதிர்பார்ப்பேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா, நீங்களும் எனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், எதிர்பார்ப்பேன். அதே போல் நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேனோ அவ்வளவு அன்பு அவங்களும் செலுத்தணும்னு. ஆமாவா இல்லையாம்மா? நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் யாரும் நம்மகிட்ட பேசலை அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன வருது, கோபம் வருது. நம்ம போ, உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபம் வருது. ஏன் அப்படின்னா, வேற யாரும் பேசணும்னு பேசட்டும், பிரச்சனை இல்லை. நாம் நேசிக்கிறவர்கள் நம்மோட பேசலைன்னு நம்மளுக்கு கோபம் வருது, வருத்தம் உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது. மெயினாக நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம கணவராக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கட்டும், யார் நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க நம்ம கூட பேசணும், நம்ம கூட அன்பு செலுத்தணும், நம்ம கூட நேரம் செலவழிக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல தான் இயேசு எதிர்பார்க்கிறாரு. ஆமென். அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு, நம்மளை அவ்வளவு நேசிக்கிறாரு, அவ்வளவு நம்மளோட எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அவர் நினைக்கிறாரு என்னன்னா, என் பிள்ளையும் நீ அப்படியே நேசிக்கணும், அதே அளவு, அதே உயரத்தை, அதே பாசத்தில், அதே உண்மையாக என்ன பண்ணணும், நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அவரை நாம் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என்ன செலுத்தணுமா, அன்பு செலுத்தணுமாம். ஆமென். தேவன் இன்னைக்கு இந்த ஆரணிக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியத்தை தான், அவர் நம்மை உருவாக்கும் தெய்வன், நம்மை சிருஷ்டிக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை எதனால் உருவாக்கினாரா, எதனால் உருவாக்கினார், மண்ணினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலரும் பாடம் எடுத்துருக்கும் போது டீச்சர் கேட்பாங்க சில கேள்விகள், கேட்கல அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆதி அங்கமத்தில் ஃபஸ்ட்டு தேவன் எதெல்லாம் உண்டாக்கினார், மண்ணினால். அப்படி எப்படி யோசிப்பாங்க, எப்படி உருவாக்கினார் அப்படின்னு. மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார், மனுஷியை எலும்பினால் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையாம்மா? இந்த ஸ்திரீயானவள் கொஞ்சம் எலும்பு, ஏன் ஆமாவா இல்லையாமா? நீங்கள் என்ன முளைக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கேன், நான் தப்பாக படிச்சுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார், மனுஷியை எலும்பினால். அவன் விழா எலும்ப உருவினார், உருவாக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்னத்தான் நம்ம பெரியவங்க, நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படின்னு யோசித்தாலும் தேவன் சொல்கிறார், மனுஷனை மண் என்று நினைவு கொடுக்கிறார். மனுஷன் எப்படி நினைவு கொடுக்கிறாரா? இன்றைக்கி நம்ம எத்தனையோ காரியங்கள் குறித்து பெருமை பாராட்டுகிறோம், ஆனால் தேவன் நம்மை உருவாக்கும் தெய்வன், நம்மை சிருஷ்டித்த தெய்வன். ஹல்லேலூயா. நம்மை மண்ணினால் உருவாக்கி கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார். இது எப்படி சாத்தியமானதுன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நம்ம ஜெபத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. இப்போ நம்ம பாடப்போகிறவர் நம்மளுக்கு தெரிந்த பாடல் தான், என்னை உண்டாக்கின என் தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆமென். நமக்கு அழகாய் பாடுகிறார், என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது, எசப்பா என் கூட பேசுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உடந்து நீங்கள் கற்றுட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம மண் என்று எல்லாரும் நினைச்சாலும் அவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து பாடுவோம். நீ தடிப்படும் உற்சாகமாய், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஓ, என் மேல அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் என் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி பலவீன நாட்களிலே பெற தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெய
வார்த்தையாலே பேசுகின்ற சற்று நம்ம எழுந்து நின்று கர்த்தர் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினது யாரு? அப்பம்மாவா? தேவாதி தேவன். ஆமென், ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். அம்மா கூட தெரியாது, அப்பா கூட தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். நம்ம உருவாகிறதுக்கு முன்பே, இன்னொரு வசனம் அழகா சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனைதான் என்னென்ன காரியங்கள் செய்தாலும், என்ன காரியம் பண்ணாலும், அந்த பிள்ளையானது உருவாகி ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த தாய் தகப்பனுக்கு அது தெரிய வரும். ஆனா இயேசுப்பாவுக்கு அப்படி இல்லம்மா. நம்ம உருவாகும் முன்னே அவர் தெரிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். He knows us from the very beginning day of our life. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை மறந்து போயிருக்கலாம், நம்மை வெறுத்து இருக்கலாம். ஆகிய தேவன் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கின தேவன், நான் உன்னை கைவிடுகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்பாவின் பாதத்தில் அர்ப்பணித்து பாட போகிறோம். அப்பா, என்னை உண்டாக்கின தேவன், நீர் ஒருபோதும் நீ தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லைப்பா. பலவீன நாட்கள் இல்லை அப்பா, எனக்கு பலன் தந்தீங்க. அவினவர பலவித சோதனையில் ஜெயம் எனக்கு தந்தீங்கப்பா. உம்மை போல் யாரும் இல்லைன்னு சொல்லி இதுவரைக்கும் நம்மை உருவாக்கி நடத்தின தேவன், அவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை திருக்க நாம் மேம்படுத்துவோமா? உற்சாகமாய் தேவனை மேம்படுத்தி கதிர சோதரிப்போமா? Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க, என்னை உருவாக்கின தேவனே உமக்கு நன்றி ஆவினவரே. என்னை உண்டாக்கி இது வரைக்கும் வழி நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஆவினவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி, இயேசுப்பா உமக்கு நன்றி ஆவினவரே. என் தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை முன்குறித்து, என்னை பெயர் சொல்லி, என்னை அழைத்து, என்னை உருவாக்கி இது வரைக்கும் சாட்சியை நிறுத்தினீங்களே உமக்கு நன்றி ஆவினவரே, உமக்கு நன்றி ஆவினவரே, உமக்கு நன்றி ஆவினவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் நம்மை உருவாக்கின தேவனுக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளை அப்படின்னு சொன்னாலே என் பிள்ளை கண்ணை பார்த்தே நான் புரிஞ்சிருவேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை. என் பிள்ளையுடைய கண்ணுகளை பார்த்தே நம்ம அறிஞ்சிருவோம் என் பிள்ளைக்கு என்ன பலவீனம் இருக்கு, என் பிள்ளை ஒரு மாதிரி இருக்கிறாள். இன்னைக்கு நம்ம உருவாக்கின, நம்மளால் பெற்றெடுக்கப்பட்ட நம்ம பிள்ளைகளை பார்த்த உடனேயே நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னா, உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவனுக்கு தெரியாதா? அவர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த தேவனா இருக்கிறார், வேதனைகளை அறிந்த தேவனா இருக்கிறார், துன்பங்களை அறிந்து வருகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் கடந்து வருகிற பாதை அவருக்கு தெரியும். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே உங்களை விடுவித்து தப்புவித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவாரே. நம்மளை உருவாக்கின தேவனுக்கு நன்றி செலுத்தி கதை துதிப்போமா? என் தேவைகளை அறிந்த தேவன், என் வேதனைகளை அறிந்த தேவன், என் பலவீனத்தை அறிந்த தேவன் ஆவியானவரே, என்னை உருவாக்கின தேவன் நீர் இருக்கிற ஆவியானவரே, என்னை குறித்து எல்லாம் தெரியும் பா உமக்கு, எங்கள் பிள்ளைகளை குறித்து எல்லாம் தெரியும் ஆவியானவரே, எல்லாம் தெரியும் ஆவியானவரே. உமக்கு கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே. அன்னைக்கு அண்ணாலே பார்த்து எலி சொல்லுகிறான், நீ குடிவெறி கொண்டு
ஏன் கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கிறாய்? அந்த கனவை சொல்ற, நான் என்ன செய்ய முடியும்? தேவன் அல்லவோ தர வேண்டும். தேவன் தான் அடைச்சி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட மனுஷர்கள் கைவிரிக்கிற நேரத்தில் தேவன் நம்மளுக்கு சகாயம் செய்து எல்லாவற்றிலும் நம்மை ஜெயமா நிறுத்துவாரு. நம்மை உருவாக்கி நடத்துகிற தேவனுக்கு நன்றி சந்திக்காத துதிப்போமா? நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென், 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 ஆமென். அடி ஹalleluya, hallelujah, 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 hallelujah. பலவீன நாட்களிலே பலன் தந்து தங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கூறுகவும் அவரே எதை உண்டாக்கிய ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தில் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னை உருவாக்கினவர் நீர், என்னை அறிந்தவர் நீர், என்னை நடத்துகிறவர் நீ. நான் எந்த காரியத்தை குறித்தும், என் சூழ்நிலையை குறித்தும் நான் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓட முன்னேற என்னை பலப்படுத்தும். உன்னுடைய கரத்திலே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உன்னுடைய சித்தம் போல் என்னை நடத்தும் என்று சொல்லி கத்தரை கரத்தில் ஒப்பு கொடுத்து கதை துடிப்போமா? சித்தம் போல் நடத்துவீராக, சித்தம் போல் நீ உருவாக்குவீராக. தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களை முன்குறித்து பேர் சொல்லி அழைத்து உருவாக்கின தேவன் உங்களை இதுவரைக்கும் நடத்துகிறாரே, இதுவரைக்கும் தேவங்களை சந்திக்கிறாரே. அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் தேவ பிள்ளையே. ஆமென், 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 ஆமென். நம்ம அப்பா அம்மாவுக்கு கண்களுக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. ஆமென். இந்த பிள்ளைகிட்ட நீ சொல்வீங்க, நீ எங்க போனாலும் எனக்கு தெரியும். அதுதான் ஒரு தாய் தகப்பன், நல்ல தாய் தகப்பனுடைய ஒரு குணம். என் பிள்ளை எங்க போனாலும் என்ன கண்டுபிடிச்சிடும், எனக்கு தெரியும் என் பிள்ளை எங்க இருப்பான்னு. சில நேரம் சில பிள்ளைங்க எங்க போறாங்கன்னே தெரியாது, அம்மா தேடுவாங்க, எங்க அங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து நல்லா தெரியும், என் பிள்ளை எங்கே இந்த இந்த வீட்டுக்கு தவிர வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, என் பிள்ளைங்க எந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, என் பிள்ளை இந்த வீட்டுக்கு தான் போயிருக்கோம், என் பிள்ளை இந்த ஃப்ரெண்டுட்டு தான் போயிருக்கோம். ஏன்னா அவங்க தெரியும் என் பிள்ளை வழி தவறி போகிறது இல்லை, ஏன்னா நான் பெற்ற பிள்ளை அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுப்பா பெற்ற பிள்ளைகளாக இருந்தோம், எத்தனையோ வேளைகளே அவரை மறந்து தூர போயிட்டோம், எங்கேயோ போயிட்டோம். ஆனாலும் அவர் நம்ம தேடி கண்டுபிடிச்சாரம்மா. அதுதாம்மா நம்மை பெற்றெடுத்த, நம்மை உருவாக்கின தேவனுடைய குணம். நம்ம எத்தனையோ வேலைகளை ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் அவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் எங்கே போனாலும், சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க. நம் மலையில் ஏறினாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கிற, வானங்களுக்கு ஏறினாலும் அங்கே தான் இருக்கு, எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா.
நம்ம தூர போனாலும் நம்ம தேடி கண்டுபிடித்த நேசரை உணர்ந்து பாடுவா. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள ஜோரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறுவயதில் எம்மை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா. போனப்போ ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என் ஜீவனை கொடுத்து தம் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டாரே என்னை உருவாக்கினதே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். தூர போனாலும் தூர போனாலும் உங்களை என்னை உருவாக்கின தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்து இதுவரைக்கும் சமூக சாட்சி நிறுத்தினாரே. அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லி கதை துதிப்போமா. நன்றி யாவினவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னை உருவாக்கின தேவன் நீர், என்னை சிருஷ்டித்த தேவன் நீர். ஆவினவரே, நான் எங்க போனாலும் நீங்க தேடி கண்டுபிடித்து மீண்டும் சமூக சாட்சி நிறுத்துகிறீரே. உமக்கு நன்றி யாவினவரே, உமக்கு நன்றி யாவினவரே, உமக்கு நன்றி யாவினவரே. முதலாவது உங்களையும் என்னை உருவாக்கின தேவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை நன்றாய் அறிவார். உள்ளத்தின் ஆழத்தின் வேதனையை நன்றாய் அறிவார். நான் பெற்ற பிள்ளைய கண்களில் கண்ணீர் பார்த்தாலே என்னால் தாங்க முடியலையே. நான் எப்படி என் தேவன் என்னுடைய சமூகத்தில் கண்ணீர் வெடிக்கும் பொழுது என் தேவன் என்னை பார்க்காமல் இருப்பார், என் தேவன் மனம் இறங்காமல் இருப்பார். நான் கண்ணீர் வெடிக்கும் பொழுது என் தேவன் எனக்காய் பரிந்து பேசுகிற தேவன் அறிகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தாய் போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் சொன்ன தேவன். அதே போல எத்தனையோ வேளைகளில் நம்ம அப்பாவை விட்டு தூர போயிட்டோம், அப்பாவை கை உதறிட்டு நம்ம தூர போயிட்டோம். ஆனால் இயேசப்பா நம்ம மீண்டும் நம்ம சேர்த்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை உருவாக்கின தேவன். ஆமென். இன்னைக்கு அதான் கதை சொல்லுகிறார், உன் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை முன்குறித்து பேர் சொல்லி அழைத்தேன். எரேமியா 1:5, ஏசாயா 43:1-2 சொல்கிறார், யாக்கோபே உன் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி முன்குறித்திருக்கிறேன், நீ என்னுடையவன். யுவர் மைன். இன்னைக்கு தேவன் அதே வாக்குத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். உங்கள் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் ஜனமாய் ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நான் தேவனால் உருவாக்கப்பட்டவன்? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் தேவனனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்? அப்படி கத்தலை கருத்தில் ஒப்புக்கொண்டு கத்தை துதிப்போமா. நன்றி ஆவினவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். 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 டடி என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து பேர் சொல்லி அழைத்த தேவனே, உமக்கு நன்றி ஆவினவரே, உமக்கு நன்றி ஆவினவரே, உமக்கு நன்றி ஆவினவரே, உமக்கு நன்றி ஆவினவரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே.
தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்சி தேச்சி நடத்தி வந்தீரே. உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் கிருபை பெரியது, உம் தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, கருணையினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, கருணையினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. என்னை உருவாக்கின தேவனே, காத்து கொண்டீரே. உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் கிருபை பெரியது, ஆமென். உம் தயவு பெரியது. சொல்லுமா இயேசுப்பா, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. செய்ய நினைத்ததுபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, ஆமென். கிருபை பெரியது, உம் தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. இந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் விசேஷமானதை சிறந்ததை நாம் செய்கிறோம். நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை எல்லாத்துலையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமே. நாம் உருவாக்கின பிள்ளைகளுக்கே, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கே நம்ம இவ்வளவு கரிசனை கொண்டோம் என்று சொன்னால், உங்களும் என்னை உருவாக்கின தேவனுக்கு நம்மை குறித்த திட்டங்கள் எவ்வளவு மேன்மையான திட்டங்களாக இருக்கும், எவ்வளவு பெரிய திட்டங்களாக இருக்கும். அப்பா, என்னை உருவாக்கின தேவன், என்னை தாயின் கருவில் உருவாக்கின தேவன், இது எனக்கென்று பெரிய கருவிலை உருவாக்கி வைத்திருக்கிறீங்கப்பா, பெரிய திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீங்க, அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த கதனைக்கு கதை சுதறிப்போமா. நன்றி யாவின வர, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனக்காய் நீ கொண்ட திட்டங்கள் பெரிதாவினவர, எங்களுக்காய் நீ கொண்டிருக்கிற யோசனைகள் பெரிதாவினவர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்த தேவன் நம்மை இதுவரைக்கும் நடத்துகிறார். சோர்ந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறார், சகாயம் செய்கிறார். இப்பொழுதும் அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். நம்மை உருவாக்கின தேவன், ஹல்லேலூயா, நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை அவருடைய கரத்தினால் உருவாக்கி இதுவரைக்கும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். பக்தர் அழகாய் பாடுகிறார், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உருவாக்கி இதுவரைக்கும் நடத்தின தேவன் இப்பொழுதும் அவருடைய வானத்தின் மண்ணாவை கொண்டு நம்மளை போஷித்து திருப்தியாக்க போகிறார், நம்மை பலப்படுத்த போகிறார். அவருடைய வல்லமையின் கரத்து நிழலுக்குள்ளாக நம்மை அடிபணிந்து தாழ்த்திப்பு கொடுக்கும். தேவன் தாமே மகிமைப்படுவாராக, தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவனை உயர்த்தி பாடுவோமா.
உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களை முன்குறித்து பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர நீர் எங்களுக்காக வைத்திருக்க ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் உம்முடைய திட்டமும் எங்கள் வாழ்வில் நிறைவேற்ற போறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால எங்களை நீர் பலப்படுத்த வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினமைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்க போறோம்ப்பா, எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. அவ்வியானவரே நீராளுக சேவனமாறு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. காலையில கூட 5 மணிக்கு அனைகர் வந்து ஜெபிக்க அனுகிரகிக்க இன்றைக்கு ஆராதனைக்கு தடை செய்கிற சத்ருவை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஹாஜோ ஆராதனைக்கு ருகாவட் பண்ண வாழ சத்ருவுக்கு பாரம் நம்மை தேக்க சாத்தான் பல விதில தந்திரம் பண்ணுகிறான். சைத்தான் கை பிரகார் சே கோஷிஷ் கர்த்த ஹே. 2 கொரிந்தியர் 2:11 செகண்ட் கொரிந்தியன் 2:11 துஸ்ரா கொரிந்தியோ 2:11 மே சாத்தானால மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சைத்தான் கே தோரா புராய் நஹி ஹோனா ஹே கர்கர் இஸ் தரா மைனே கியா ஹே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. உன்கே தந்திரம் கோ ஹம் நஹி ஜானதே ஹே. ஹம் ஜானதே ஹே உஸ்கே சால் கோ உஸ்கே சால் கோ ஹம் நஹி ஜானா கர்கர் நஹி ஹே.
very good. Hallelujah. Hallelujah. हम उसे अनजान नहीं है. हम उसे अनजान नहीं है. नमक सातरण के तंत्र लान नल्ला तुरियो. सैतान के सारे चाल को हम जानते हैं. ये पड़ी तंत्रमाय क्रिया सेवान हैं. किस तरह वो चालबाजी करते हैं. एबेसियर आराम अधिकार हम पदनों राम वसनों तो लोगों ने एफिशिएंस 6:11 ले. एबेसियर की छः ग्यारह में कहते हैं. निंगल पिसास इन तंत्र नंगल ओड़े इधर तुने को मढ़िया है. आप सैतान के चालबाजी के विरोध खड़ा रहने के लिए. चल तंत्र साली अर्धा नम तूर वाले के पेरवा कुछ वैसे लोग होगा तो लेकिन துக்கத்தோட வந்தா यदि दुख के साथ मैं आपके पास आएगा तो என்ன மீதமாக யார் துக்கப்படுகறங்களோ அவங்கள தவிர வேற யாரன சந்தோஷப்படுத்த மாட்டாங்க मेरे कारण जो दुखी होते हैं उनके अलावा और कोई खुशी नहीं होंगे ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான் ஓ तो एक व्यक्ति गलती कर दिया है அவன எல்லாத்துக்கு முன்னால சத்தம் போட்டேன் सभी के सामने उन्हें डांटा அவனுக்கு துக்கமா போச்சு उनको दुखी हो गया वो அவன் துக்கப்பட்டதனால எனக்கு ஒரு சந்தோஷம் ஓ जो दुखी हुआ उसके कारण मुझे एक आनंद நல்ல அளவச்சறல अच्छा शुरू किया ना நல்லா அட வச்சன்ல அச்ச ரூலாயானா நல்லா அட வச்சன்ல அச்ச சே ரூலாதியா அடல்ல அச்ச ரோயானா انا பவுல் சொல்லுகிறார் लेकिन பவுலஸ் कहता है அது தவறல்ல ஓ गलत नहीं है நான் கோமா பேசனதனால அவர் துக்கப்பட்டதனால எனக்கு ஒரு சந்தோஷம் यदि मैं गुस्सा से बात किया वो दुखी हुआ वो मेरे लिए तो आनंद है நான் பெரிய பாஸ்டர்ங்கறத காமிச்சிட்டேன் मैं बड़ा பாஸ்டர் करके दिखा दिया انا அப்படி நான் செய்ய விரும்பல लेकिन वैसा मैं करना नहीं चाहता हूं இப்போ பாஸ்டரே சத்தம் போட்டாரன்னு சொல்லி நிறைய பேர் அந்த பையன்ட்ட பேசாம போயிட்டாங்க அப்ப பாஸ்டர் டாடா கர்க்கர் बहुत से लोग उस व्यक्ति से बात नहीं करते हैं இப்போ பவுல் சொல்றாரு அப்ப பவுலஸ் कहता है சே போதையா கஷ்டம் உனக்கு பாஸ் உனக்கு دیا ہوا تکلیف எல்லாரால வந்த வேதனை உனக்கு போதும் सभी के द्वारा जो दर्द उनको आया है वो बस அவன மன்னிச்சிருங்க उन्हें क्षमा कर दो அவன மன்னிச்சிருங்க उन्हें क्षमा कर दो இவ்ளோ துக்கம் உனக்கு போதும் யா इतना दुख उनके लिए काफी है இனி உனக்கு துக்கம் கொடுக்க கூடாது आपके इससे अधिक उन्हें दुखित नहीं पहुंचाना है இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு சாத்தானுடைய தந்திரம் அப்படிங்கறது இயேசு கேக்கர் கேட்டது ஹே சைத்தானுக்கு சால்பாஜி சில வேளை காரணம் இல்லாமலோ காரணத்தோடோ சில மேல் நம்ம சில பேர் மேல நம்ம கோபப்பட்டுறோம் कुछ समय कारण के साथ या बिना कारण से किसी के ऊपर हम गुस्सा हो जाता है அவங்க அழுதுட்டே கச்சி புச்சி மோத தொடச்சிட்டு போறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஓ ரோதே ரோதே जाने के समय हमें बहुत आनंद होता है நல்ல கேள்வி கேட்டிட்டல்ல अच्छे से उन्हें बात किया उसे நல்லவ நாக்க பிடுங்கற மாதிரி சொல்லிட்டல்ல அப்படிபா अच्छे जवान को उखाड़ने जैसा मैंने बात कर दिया है பவுல் சொல்லுகிறார் लेकिन பவுலஸ் कहता है ये சாத்தானுடைய தந்திரம் ये शैतान के चालबाजी है நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுனால் ஒருத்தர் ஒருத்தர் கோபமா பேசினால் ஒருத்தர் ஒருத்தர் பழியா பேசினால் சாத்தானுக்கு கொண்டாட்டம் हम एक दूसरे के विरुद्ध गुस्सा करें एक दूसरे के विरुद्ध बात करें ये सब देखकर शैतान आनंदित होता है அவனுக்கு தெரியும் वो जानते हैं இப்ப அந்த ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டாங்க இனி இந்த ஃப்ரெண்டோ அவங்க கூட பேச மாட்டாங்க அப்ப ஓ தோஸ் के साथ झगड़ा किया अब ये दोस्त भी उनसे बात नहीं करेगा இப்படியே அந்த அவனை தனிமைப்படுத்தி விட்டாங்களே அது இருக்க கூடாது इसी तरह जो अकेले करते हैं वो नहीं होना है மன்னிச்சிருங்க क्षमा कर दो மன்னிச்சிருங்க क्षमा कर दो இது சாத்தானுடைய தந்திரம் ये शैतान के चालबाजी है சோ தேவனுடைய பிள்ளைகள் யார் இடத்துலயும் பேசாம இருக்க கூடாது பிரபு के लोग ऐसा नहीं होना है किसी से बात नहीं करते हैं हम நீங்க கோபமாய் பேசுனது निमित्तமாக அவங்க துக்கப்பட்டா அவங்க கிட்ட போய் உபரவாயிருங்க अगर आप गुस्सा के के कारण वो दुखी हुआ तो उनसे आप मिल लो ஏனா உலக மனிதனே சொல்லுகிறான் क्योंकि दुनिया के व्यक्ति भी कहता है மூணு காரியங்களை திரும்ப பெற முடியாது तीन कार्यों को वापस नहीं पा सकते ஒன்று கடந்து போன நாள் एक गुजरा हुआ दिन ஏ நேற்று நல்லா இருந்தது பா திரும்ப வந்தா நல்லா இருக்கும் பா ஏ கல் अच्छा था फिर आएगा तो अच्छा रहेगा என்னதான் நேத்து சாப்பிட்ட பாயசத்தை நீங்க சாப்பிட ஆசைப்பட்டாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது कितना भी कल के घीर को आज खाने के लिए कोशिश करेगा तो भी उतना टेस्ट नहीं आता है நேத்து நல்லா இருந்தது कल बहुत अच्छा था அதே மாதிரி தான் பண்ணோம் பா वैसे ही बनाया है ஆனா டேஸ்ட் இல்லையே लेकिन टेस्ट नहीं है இரண்டாவது दूसरा வில்லில இருந்து புறப்பட்டு போன ஒரு அம்பு जो धनुष से निकला हुआ एक तीर அது திரும்ப வராது ஓ वापस नहीं लौटता है அது போய் ஒரு ஆளை குத்திட்டதுனா ஓ அவர் காயப்பட்டது காயப்பட்டதான் செத்தது செத்ததுதான் ஜாக்கர் ஓ किसी को घायल किया तो घायल हुआ घायल हुआ या मरा तो मर गया है அந்த அம்பே திரும்ப வாடா அப்படினா வராது ஓ तीर को वापस आओ करके बोला तो नहीं आएगा அந்த பாதிப்பு பாதிப்பு தான் उसको जो तकलीफ हो तकलीफ ही है அதே போல ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை उसी तरह हमारे जवान मुंह से निकलने वाले शब्द திரும்ப வரவே வராது ஓ वापस कभी नहीं आते हैं வேதம் சொல்லுது பட்டய குத்து
कत्तु पोला पेसुगर वर्गलों मुंडे सास्त्र कहते हैं जो अत्यार के समान जो काटने की जैसी बात करने वाले भी हैं तलवार पट्टा यंदो रुम्बे पेरसुदा जो तलवार जो है बहुत बड़ा होता है अंदर पेरीय पट्टा ये तवच्ची कोल्ड्रदे विड़ा अधिगमा वार्तेगल ओरुमने कुंड्रुडम एक तलवार से किसी को मारने से भी बढ़कर किसी के शब्द किसी को मार डालते हैं आलतन आंडर चन्ना रे इसलिए परमेश्वर ने कहा कट्टा वार्ते वंद्रम उंगल वायलंदु पुरपड़ा वेंडा कोई गाली गलौज आपके मुंह से नहीं निकले கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகிற நல்ல வார்த்தை உண்டானால் அதே பேசுங்கள் ஜோ சுன்தே ஹே உன்கோ லாப்தாயக் ஹோனே கே லியே ஆப்கே பாஸ் அகர் அச்சே சப்த ஹே தோ வோஹி பாத் கரோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதைத்தான் திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு இசை திருவள்ளுவர் ஜோகே அமாரே தமிழ்நாடுக்கு ஞானியோ பைலேசே கே தியா ஹே இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா ஒரு மரத்தில் நல்ல பழம் இருக்குது எக் விருட்சமே அச்சே பல அதை பறிக்கிறத விட்டுட்டு காயை பறிச்சு சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் புளிச்சு போச்சுன்னு சொல்றதே உசை தோடனே சொற்கள் ஜோ கச்சா பல உசை காக்கர் மூ புற கடுவா பண்ண ஓகே கர் கே அதே போல உன்னால எவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேச முடியும் தும் கித்னே அச்சே சப்தோக்கு பாத் கர் சக்தே அந்த நல்ல வார்த்தைகளை பேசினால் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கும் ஓ ஜோ அச்சே சப்தோக்கு பாத் கரேகா தோ கித்னே லோக் ஆனந்தித் ஹோயேகா அதை விட்டுட்டு வேண்டாத வார்த்தைகளை மற்றவர்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை ஏன் பேசுறீங்க உசை छोड़कर फालतू शब्दों को और लोगों को हानि पहुंचाने वाले बातों को क्यों कर रहे हो नान्गाम अधिकार 29 वसनतले एफिशियन 429 एबीसी की किताब 429 में कहता है माइक वेक लिया अम्मा के ओके माइक पास பண்ணுங்க ओके ना वास्तव में கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் कोई भी बुरे शब्द आपके मुंह से नहीं निकलना है भक्ति वृत्त के ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் आपके भक्ति बढ़ने के योग्य अच्छे शब्द अगर आए तो நல்ல வார்த்தை अच्छे शब्द அதையே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் उसी जो लोग सुनते हैं वे लाभ उठाने जैसे बात करो அதே போல எபேசியர் 5:4 எபேசியன் 5:4 ல वैसे எபேசியர் की किताब 5:4 में அப்படியே வம்பு वैसे बुराई தீனமான பேச்சு बिना புத்தி के बाद பரியாசமம் और डटे उड़ाना தகாதவைகள் யோக்ய नहीं है स्तोत्रம் செய்தலே தகும் ஸ்துதி करना ही योग्य है சில பேரை பாப்பீங்க कुछ लोगों को आप देखेंगे ஒருத்தர் மற்றவங்கள பத்தி ஜோக் அடிப்பாரு एक व्यक्ति दूसरे के बारे में ஜோக் मारे எல்லாரும் சிரிப்பாங்க सभी लोग हंसेगा ஆனா ஒருத்தர் மட்டும் लेकिन एक व्यक्ति स्तोत्रம் 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 பர் एक व्यक्ति सिर्फ स्तोत्र स्तोत्र करेगा वो हंसेगा नहीं பாலராஜ் பிரதர் மாதிரி भाई பாலராஜ் के समान स्तोत्रம் தோத்ரா கிருபையே அனுகிரக அதான் சொல்லுது ஓய் கேத்த ஹே வம்பு பேச்சு பரியாச பேச்சு டட்டே உடானா முட்டாள்தனமான பேச்சு மூர்க்கு பண் கே பாத் இதெல்லாம் பேசாதங்க இஸ் பாத் மத் கரோ அதோட ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உங்க பைத்தியக்காரன் சொன்னாலும் பரி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பேரு ஸ்தோத்ரம் போல உங்களுக்கு பகல் போல அது பே பரமானே ஹalleluya ஹalleluya சரி அதனாலதான் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லே சைத்தான் கே சால்பாஜுக்கு நாம் ஜானனா ஹே தந்திர தஞ்சி நம்ம ஞானமா விலகிரணும் உஸ்கே சால்பாஜுக்கு நாம் ஜான்கர் நாம் ஞானசே அட ஜானனா ஹே சோ நீங்க யார்ட்டயோ கோபத்துல பகைமேல இருக்கிறீங்கன்னா அது உங்க தப்பு இல்ல அவங்க தப்பு இல்ல அது சாத்தானுடைய தந்திரம் ஆப் அகர் கிசிக்கு விரோதே கிசிக்கு ஊபர் குஸ்ஸா கே சாதே வோ ஆப்கே கல்தி நஹீ ஹே உஸ்கே கல்தி நஹீ ஹே வோ சைத்தான் கே சால்பாஜி ஹே 21 நாள் உபாஸ் ஜப முடியதுக்குள்ளாக உபரவாயிருங்க ஏ 21 தின் கே உபாஸ் கே பிரார்த்தனா உபரவணி கே பஹலா ஆப் மில் லோ முந்திக்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஜோ ஆகே படுத்தே ஹே வோ தன்ய ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதே போல அவனுடைய தந்திரனோட சிலத்தனோட எதிர்த்து நிக்கணுமா உசி தர உன்கே கோய் சால்பாஜி கே ஹம் விரோத கரனா கடாரேனா ஹே சாம்னா கரனா ஹே ஆமென் ஆமென் நாம் கடந்த நாட்கள்ல இந்த வல் சிறப்பத்தை குறித்த ஒரு காரியம் பார்த்தோம் குஜரவி தின் மே ஏ அஜ்கர் கே பாரே மே ஹம் குச் பாதோ கோ தேகா அது எவ்வளவு பயங்கரமானது என்று ஓ கித்னா பயானக ஹே அது அதை ஆண்டவர் எப்படி அந்த மண்டையை உடைக்கிறார் என்று பார்த்தோம் கிஸ் தர பரமேஸ்வர் உஸ்கே சர்க தோட்த ஹே கர் கரம் தேகா சங்கீதம் 74:13 சாம் 74:13 ல பஜன் கே சௌரத்தர் உஸ்கே தேரா வசன் மே தண்ணீர் இருக்கிற வல் சர்ப்பங்களின் தலைகளை நீர் உடைத்து போடுகிறீர் ஜோ பானி மே ஜோ அஜ்கர் ஹே உஸ்கே சர் கோ ஆப் தோட் தேதே ஹே ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கிட்டா யாருமே நம்மள பார்க்க முடியாது அகர் ஹம் பானி கே அந்தர் டூப் ஜாதே ஹே கோய் ஹமே தேக் நஹீ பாயேகா அது கடல்ல மூழ்கினா யாருமே பார்க்க முடியாது வோ பி சமுந்தர் கே அந்தர் டூப்தே ஹே கோய் நஹீ தேக் சக்தா ஹே அப்படி மறைந்திருக்கிற இந்த வல்சர்பத்தையும் கத்த தேடி பிடித்து தலைகளை நொறுக்கி போடுவாராம் வைசே ஜோ சுப்பவே இஸ் அஜ்கர் கு பி பர்மிஷன் டூண்ட் கர் நிகால் கர் உஸ்கே சர் கோ தோட் தேதே ஹே ஹalleluya ஹalleluya அதே போல ஏசாய் 27 அதிகாரம் முதலாம் வசனத்துல ஐசாயா 27:1 ல ஐசாய் 27 வாத்தியாய் கி பஹலா வசன் மே அக்காலத்திலே கத்த லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை உஸ் சமயம் பரமேஸ்வர் லிவியாதான் நாம் கே எக் படா சாப் கோ நீண்ட லம்பா சாப் बड़ा लंबे सांप को லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை और லிவியாதான் நாம் கே தேடேமேடே சாப் கோ கடிதும் பெரிதும் பலத்ததுமான
தம்மது பட்டயத்தால் தண்டிப்பார் படை கட்டின் ஒரு படா அவர் சாமர்சே பரவா அப்படியே அத்தியார் செய்வசை காட்டேகா சமுத்திரத்தில் இருக்கிற வலுசொருப்பத்தை கொன்று போடுவார் அவர் சமுந்தரமே ஜோ அஜ்கர் ஏவசை மாற டாலேகா சொல்லுங்க தலையை உடைப்பார் சர்க்கத்தோடேகா தண்டிப்பார் அவர் தண்டு தரேகா மூணாவது ஏசாயா எரேமியா 51:9 எஸ் ஜெரேமியா சாப்டர் 51:9 எரேமியாக்கு கிதாப் 51 அத்தியாயம் இஸ்கே நவம் வசனமே அங்கே கர்த்தர் என்ன செய்வாரா வஹா பர் பரமேஸ்வர் கியா கர்தா ஹே கர்த்தருடைய பயமே அது எத்தனை வசனம் சொல்ல சொல்லிட்டனோ எலும்பு எலும்பு கர்த்தருடைய பயமே ஏசாயாவா எரேமியாவா ஏசாயா 51:9 ஓகே ஆ மன்னித்துக்கொள்ளு ஏசாயா 51:9 ஏசாயா சாப்டர் 51:9 ஏசாயா எலும்பு எலும்பு பலன் கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா கத்த தலையை உடைக்கிறவர் பரமேஸ்வர் சர்க்கு தோடுத்தே தண்டிக்கிறவர் தண்டு தே ஜனங்களை ஓங்கிய புயத்தோடு பலத்த கையோடு வெளியே புறப்பட பண்ணினார் பரமேஸ்வர் இஸ்ரேல் இன்றைய புயத்தினால தான் அவர் வலு சர்ப்பத்தை அவர் வதைக்கிறாராம் ஹாத்பி அப்படி பூஜ் பல்கே துவாரா உஸ் அஜ்கர் கோ சதாத்தே படே சாப் கோ தண்டு தேதே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு பெலிஸ்தியருக்கு முன்னாலே போகும் பொழுது ஜப் இஸ்ரவேல் கே லோக் வாச்சா கே தம்பு கோ தாம் கர் பெலிஸ்தியர் கே சாம்னே ஜானே கே சமய் அந்த பெலிஸ்தர் இவ்விதமாக கதறி சத்தம் போடுறாங்க ஓ பெலிஸ்தியர் லோக் இஸ்ரவேல் சில்லா கர் ரோ ரஹே ஐயோ ஹாய் நமக்கு மோசம் வந்தது ஹமே புராயா கயா ஹே 1 Samuel 4:6 உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாங்க 7 Samuel 4:6 தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பரமேஸ்வர் ஆச்சுகாயிலே பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது ஹமே புராயா கயா ஹே இதற்கு முன் ஒருபோது இப்படி நடக்கவில்லையே இஸ்கே பஹலா இசி தரஹ கபி நஹி சம்பவ்வா ஹே ஐயோ ஹாய் அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யா சாமர்த்தியவான் பரமேஸ்வர் கே ஹாத்தோ சே ஹமே கோன் பச்சாயேகா எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் மிஸ்ர லோகோ கோ சபி பிரகார் கி மாமாய் சே வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே ரெகிஸ்தான் மே மாரவோ பரமேஸ்வர் யஹி ஹே ஆண்டர் வாதித்தது எகிப்தில பார்வோனையும் எகிப்திய ஜனங்களையும் பரமேஸ்வர் மிஸ்ர தேஸ் மே ஃபிரோன் அவர் உன்கே பிரஜாவ் கோ தக்லீத் தியா கவனிங்க ஹல்லேலூயா சில பேர் சொல்வாங்க குச் சமே குச் லுகதா ஹே இந்த செவட்ல அடிச்சா இந்த செவடு என்னன்னு கேக்குமா அகர் ஏ கால் மே மாரேகா ஏ கால் சவால் கரேகா கியா ஹே கர்கர் ஆமா போபால் அடி வாங்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது ஜப் போபால் மே ஹம்னே மார் கயா ஜப் ஹம்னே ஜானா ஹே அடிச்சது இந்த செவட்ல ஆனா இந்த காது என்னமட்டு Joshua 2:10-11 Joshua 2:10-11
நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எதி ஆப் ஜப் கர்த்தர் உங்களுக்காக முன்பாக செவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் பரமேஸ்வர் துமாரி சாம்னே லால் சமுத்திர கே பானிக்கு சுகாயா நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் ஆப் யோர்தான் கே உஸ் தரப் மே சங்காரம் பண்ணின ஜோ நாஷ் கியாவா எமோரியின் இரண்டு ராஜாக்களாகிய எமோரிய கி ஜோ தோ ராஜா ஹே சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் சீகோன் ஓர் ஓகு ஆப்னே கியா கியா ஹே உஸ்கே பாரே மே ஹம்னே சுனா ஹே கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று நாங்கள் போபால் ஜெயில இருக்கும் போது அங்க ஒரு பிரதர் பார்த்தோம் அவர் பேர் கிங் ஜப் ஹம் போபால் ஜெயில் மே தா வஹா பர் எக் பாய் கோ தேகா உன்கே நாம் கிங் அப்போ நீங்க எதுக்கியா ஜெயிலுக்கு வந்தீங்க கேட்டோம் ஜப் ஹம் முஸ்ஸே பூச்சா ஆப் கியூன் ஜெயில் மே ஆயா அப்போ ஒரு ஜனரே ஜப் உன்னே கஹா என்ன சுற்று ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் முஜே கேர் கே எக் படா ஜுண்ட் ஹோதா ஹே நான் ஒரு குட்டி தாதா அங்க மே எக் சோட்டா தாதா ஹுவா என் சொந்தக்கார ஒருத்தர் வந்து சொன்னாரு மேரே ரிஷ்தேதார் எக் வியக்தி நே ஆகர் கஹா ஐயா அந்த குருப்ட மனுஷன் அந்த பணத்தை வாங்கிட்டு திரும்ப தர மாட்டேங்கறான் ஐயோ நிக் நியூத் வியக்தி முஸ்ஸே பைசா லேக்கர் வாபஸ் நஹி தே ரஹே நீ கொஞ்சம் போய் தத்திக் பண்ண கொஞ்சம் பயம் காட்டு அப்படினார் ஜரா உஸ்கோ தம்காவ் டராவ் கர்கர் கஹா பாவம் அந்த வாலிப பையனும் நல்ல தண்ணியை போட்டுட்டு கையில ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு போனார் ஏ ஜவான் லட்கே பே அச்சே ஷராப் பீக்கர் ஆத்மே எக் பந்தூக் லேக்கர் கயா அந்த மனுஷனை பயம் காட்டினார் உஸ்கு தம்காயா டராயா சுட்டு கொன்றுவேன் ஜாக்கிரத கோலி மார்க்கர் மார் டாலுங்க சௌதான் ரோ அப்படி சொல்லிடுமே குடிமப்பல இவர் அறியாம சுட்டுட்டாரு ஓ அஞ்சான் மே ஷராப் கி நெசா மே இஸ்கி அஞ்சான் மே உஸ்கு கோலி மார் தியா கால்ல தான் சுட்டாரு பிரிவி பயர் மே கோலி மாரா மேல அடிக்கல உப்பர் நை மாரா கீழ அடிச்ச குண்டு கால்ல பட்டு நிச்சு ஜோ மரோ பந்தூக்கு கே குலி உஸ்கி பயர் மே லகா ஆனா அந்த மனுஷன் பயத்தனாலே செத்து போயிட்டான் லேகின் ஓ வியக்தி டர் கே காரன் பர் கயா குண்டு அடிச்சு சாகல ஜோ கோலி லக்கர் நை மரா யோ சொன்னாரு பாஸ்டர் நான் அவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்ல பாஸ்டர் இஸ்னே போல பாஸ்டர் அம்மோட சே மாட்டாலே சொச்சாய் நைதா நான் பயம் காட்டினேன் துப்பாக்கில இருந்து அவன் கால்ல தான் அடிச்சது மை டராயா ஜோ பந்தூக் சே உஸ்கி பயர் மே கோலி மாரா ஆனா பயத்துல செத்தே போனான் லேகின் டர் மே ஓ மர் கயா வியக்தி அப்புறம் நல்ல குடி மப்பல இருந்தேன் ஜப் அச்சே சராப் கி நஷா மே தா மே அவன போய் பயம் காட்ட சொன்ன ஆளு சொன்னாரு நீ எல்லாத்தையும் ஒத்துக்கடாடா நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு உஸ்கு ஜோ டரானே கிலே கஹா வோ வியக்தி கஹா தும் சபி கா அப்னே ஊபர் லே லோ மை தும்ஹே போத் சாரே பைசா தூங்கா ஏய் துப்பாக்கி கொண்டு போனியா ஹாத் மே பந்தூக் லேக்கர் கே கியா ஆமா ஹா குடிச்சிட்டு போனியா ஷராப் பீக்கர் கே ஆமா ஹா அவன போய் பயமுறுத்தனியா கொன்றுவேன்ட்டு உஸ்கு மார் டாலுங்கா கர்கர் தம்காயா ஆமா ஹா வா துப்பாக்கி இருந்தா குண்டு போச்சா துமாரே பந்தூக் சே கோலி கே கியா ஆமா ஹா 306 406 எல்லா ஜெத்தம் தலையில போட்டாச்சு 306 406 சபி உட்டாகர் உஸ்கே சர் பர் டால் தியா அப்பறம் ஐயோ குடி மப்பல என்ன சொன்னேனே தெரியல உஸ்கே பாத் உஸ்னே கஹா ஷராப் கே நஷா மே கியா போலா கர் கர் நஹி பதா நான் சொன்ன வாக்கு மூலமே எனக்கு விரோதமாய் வந்து விட்டது மை ஜோ பாத் கஹா ஓய் மேரே விரோத ஆ கயா இப்படி தான் இந்த எரிகோவின் ஜனங்களுக்கு பயம் இசி தர எரிகோ கே லோகோ கே அந்தர் எக் டர் ஹalleluya ஹalleluya கதிரி படமா தாலியா பஜா கர எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறா எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறா கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும் ஆமென் கலங்கிடாதே நன்றியா தொதி பாடு நமேசுவை உள்ள தாலென்று பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயமேண்டாம் கோலியாத் நம்மை
எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். நமக்குள் இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். நன்றி அதுதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் ஏன் சொல்றேன்னா, முதல்ல கொஞ்சம் ஜெபத்துல சொல்ல போறோம். சபேரி கியூ மை போல் ரகே தோ ஜரா சமயம் பிரார்த்தனை மே சலனே வாலே ஹே, அப்புறம் செய்திகளை வர்றேன். உஸ்கே பாத் சந்தேஷ் மே ஆயேங்கே. இப்ப சாத்தானுடைய தந்திரம், அப் சைத்தான் கே சால்பாஜி. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம் வாசி கேக்கலாம். 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 3. दूसरा கொரிந்தியர் கே 11 அத்தியாய கே 3 வசனம் கம் படுத்தவே சுனेंगे. ஆகிலும் சர்ப்பமானது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். இன்னும் கெடுக்கப்படல, ஆனா மனசு கெட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப கராப் நகி ஓகே, லேக்கின் ஐசா லக் ரஹே கராப் ஹோ ஜாயேகா கியா. ஏன்னா பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து, ஒருவேளை பக்தர்கள் சொல்கிறாங்க, வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, டெய்லி வந்து பிசாசு அவன்கிட்ட பேசுகிறான் சர்ப்பம். ஓ சாப் ஜோ ஹே ஹர் ரோஜ் ஆக்கர் பாத் கர்த்தே கர்கர் சாஸ்திரக்கு ஜாஜின வலை லுக்கே. நம்ம தமிழில் சொல்லுவாங்க, அடிக்க அடிக்க அம்மியை நகந்துரும். அவரை தமிழ் மே கேத்த ஹே ஜித்னா மார்த்தே ஹே பத்தர் பி அட் ஜாயேகா. ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுமா, ஹர் ஏக் தினை சாவோ கேத்த ஹே. அங்கே பாரு என்ன அழகாக இருக்குது. ஓ தேக்கோ கித்னா குப்சூரத் ஹே, கலரே அப்படி கடிச்சு திங்கலாம் போல இருக்குது. ஐசா ரங்கே ஐசா லக் ரஹே காட் கர் காவ். அது என்ன டேஸ்டாக இருக்கும் தெரியுமா, not taste hoga. ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அவனுக்குள்ள அவளுக்குள்ளாக ஆசை வளர்த்தது. ஹர் ஏக் தின் போல் போல் கே அந்தர் உன் கே அந்தர் அபிலாஷா கோ ஆசை வளர்க்கிறது. மனசு ஒரே நாள் கெடாது, மன் ஏக் தின் மே கராப் நஹி ஹோதா ஹே. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு பிசாசு கெடுப்பான். தீரே தீரே ஹி மன் கோ சைத்தான் கராப் கர்தே ஹே. அதுவும் தந்திரத்தினால, வோ பி அப்னே சால்பாஜி சே. நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கறாங்க, ஹமாரே சோட்டே பச்சே ஹே, வாலி பிள்ளைகள் இருக்கறாங்க, ஜவான் பச்சி ஹே. இவங்களை சொல்லலங்க, வெளியே சொல்றேன். இன் குனே கேதா ஹூ பார் கே லோகோ கோ கேதா ஹூ. ஒரே நாள்ல அந்த லவ்வுக்கு எல்லாம் வராது. ஏகே தின் மே வோ பிரேம் சப் நஹி ஆயேகா. மல சும்மா தான் பாப்பாங்க. பஹல ஐசே தேகேங்கே, ஹாய் ஹாய் பை பை பேரும் சல ஜாயேகா. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு அங்க போகும். பேர் தொடை 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 மண் வகா பர் ஜாயேகா. பிசாசு தன் தந்திரத்தினால மனசை கெடுக்கிறவன், சைத்தான் அப்படி சாலாக்கி கே தோரா மண் கு கராப் கர்த்தா ஹே. எதுக்கு மனசை கெடுக்கிறானா, கியூ மண் கு கராப் கர்த்தா ஹே. கிறிஸ்துவை பற்றி உண்மையில் இருந்து விலகும்படி, மசி கே பாரே மே ஜோ சச்சாய் ஹே உஸ்ஸே அட்னே கே லியே. கிறிஸ்துவை குறித்து சில சத்தியங்கள் உண்டு, இந்த சத்தியத்தை விட்டு விலகிறனோ அவ்வளவுதான். மசி கே பாரே மே குச் சத்திய ஹே உஸ்ஸே வாட்டா தேனா ஹே. இதுவரைக்கும் மனசு நல்லா இருக்கோ அது வரைக்கும் ஆண்டுடைய சத்தியங்கள் நல்லா இருக்கும். जब तक हमारे मन अच्छे होते हैं परमेश्वर की सत्य भी अच्छा लगता है. இன்னைக்கு பிசாசு தந்திரமா பேசி பேசி மனசு கெடுத்துறானோ, சைத்தான் ஜப் சாலாக்கி से बात करकर मन को खराब करते हैं. அப்புறம் சத்தியம் கேக்குறது கசப்பா இருக்கும். उसके बाद सत्य को सुनना कड़वापन लगेगा. சத்தியத்தை பத்தி பேசினாலே தூக்கம் வந்துரும். सत्य के बारे में बात करेगा तो ही नींद आ जाता है. பைபிள் வாசித்தாலே தூக்கம் வந்துரும். பைபிள் படா तो ही नींद आता है. பைபிள்ல 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசிக்கும்போது இன்ட்ரஸ்டா இருக்கும். பைல சாமுவேல் ஒரு दूसरे சாமுவேல் பைபிள் में बहुत इंटरेस्ट रहेगा. ஆனா ரோமர் நிருபத்துல இருந்து வாசிக்க ஆரம்பிச்சா தூக்கம் நல்லா வரும். லேக்கின் ரோமியோ கி கிதாப் சே படனே கே லியே சுரு கரேகா தோ அச்சே நீந்த ஆயேகா. இன்ன அதல நமக்கு வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் அங்க தான் இருக்குது. கி வஹா பர ஹமே ஜோ ஜரூரத் ஹோ சாரே சத்திய ஹே. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹம் சவதான் ரஹனா ஹே. இன்ன வேதமே சொல்லுகிறது. கியூகி சாஸ்திர கூத் கேதே ஹே. கடைசி நாட்களில அக்ரி தினோ மே சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்திய கே லியே அப்னே கானோ கா டாகர், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஜோ கஹானி கே தரப் ஜானே வாலே சமய ஆயேகா. இன்னைக்கு சத்தியம் கேக்கணும்னா, ஆ சத்தியம் நஹி சாயே லோகோ கோ. ஒரு முறை எங்க ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நடந்தது. एक बार हमारे गांव में कन्वेंशन हुआ. அதல நான் பிரசங்கம் பண்ணேன். वहां पर मैंने प्रचार किया. மறுநாள் எங்க ஊர் ஒளியா நான் கிணத்துல குடிக்க போறேன். हमारे गांव से हम एक वहां पर नहाने के लिए जा रहे हैं बाड़ी में. திடீர்னு ஒரு சத்தம் கேடிச்சு. अचानक एक आवाज आया. அதாவது எங்க ஊர் வாசியில ஏ கொழுந்தனாரே கொழுந்தனாரேன்னு ஏதோ அண்ணியார் கூப்பிடுதாங்க. கோய் பாபின்கு புலாயா ஹே அமாரே காவ் கே பாஷாமே. நியாத்து நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. கலச்சா பிரச்சார் கியா. அந்த மீன் கதை சொன்னீங்களே நம்ம நல்லா இருந்து விடணும். ஓ மச்சிக்கு கஹானி ஜோ போலா போத் அச்சா லகா.
கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்த போகும் காலம் வரும் கதைகள் வந்து வசனத்தை ஞாபகப்படுத்துவது நல்லதுதான் குச் சமய குச் கஹானியை வச்சன் கே அந்தர் யா வச்சன் கோ மே யாத் திலாதா ஹே வோ அச்சா ஹே நல்ல கவனிங்க அச்சே தியான் தோ ஆனா சில வேளை லேக்கின் குச் சமய இந்த கதை அந்த வசனத்தை அடிச்சிட்டு இது மட்டும் தான் மனசுக்கு மனசுல நிக்கும் ஏ கஹானி உஸ் வச்சன் கோ மிட்டா கர் ஏ லோகோ கே மன் மே ரஹதா ஹே கவனிங்க இதான் ரொம்ப ஆபத்தானது தியான் தீஜியே ஏ போத் புரா ஹே ஜனங்கள் கதை நல்ல ஞாபகம் இருக்கும் லோகோ கோ கஹானி போத் அச்சா யாத் ரஹேகா ஆனா வசனம் மறந்துறோம் லேக்கின் வச்சன் கோ பூல் ஜாயேங்கே அதான் பவுல் சொல்லுகிறார் இஸ்லே பவுலஸ் கேதா ஹே செவிய சத்தியத்துக்கு விலக்கிடுவாங்க ஜோ கான் கோ சத்திய கே லியே தூர் கர் தேங்கே கதை கேட்டா और कहानी बोला तो रात्रि तुक में वरा दे तू नींद नहीं आएगा நல்ல கதை கேப்பாங்க अच्छा कहानी सुनेंगे ये சாத்தானுடைய தந்திரம் ये शैतान के चालाकी है சாத்தானுடைய தந்திரம் ये शैतान के चालाकी है मानस கெடுத்துற கூடாது हमारे मन को खराब होने नहीं देना है सत्यत्व விட்டு விலக்க வைக்க கூடாது सत्य को छोड़कर रटने नहीं देना है हालेलुया हालेलुया सत्यते கைக்கொண்ட ஜாதி நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல் திறவுங்கள் सत्य को सुने पालन करने वाला धर्मी के जाति अंदर प्रवेश करने के लिए द्वार को खोलो ऐसा 26:2 வேறொரு பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சரி இங்க வல்சர்ப்பமாகி பிசாசு செய்கிற அடுத்த காரியம் யஹாபர் ஜோ அஜ்கர் ஜோ சைத்தான் கர்னே வாலா ஆர் கிரியா ஒன்று தந்திரத்தினால மனசை கெடுக்க பாக்குறான் ஏக் சாலாகி சே மன் கோ கராப் கர்னே கிலே கோஷிஷ் கர்த்தா ஹே சத்தியத்து விட்டு விலக்க பாக்குறான் அவர் சத்திய சே தூர் கர்னே சாதா ஹே இரண்டாவது நட்சத்திரங்கள் என்று சொன்னால் दूसरा தாரா கர் கர் கேகா தோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலது கையில ஓய்த்து கொண்டிருப்பது என்ன நட்சத்திரம் என்னன்னு தேவனே ஊழியக்காரங்க பிரபு அப்படி ஆத்தோமே பக்கடவ தாரா போல தோ பிரபு கே சேவக் லோக் ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்கள் சாத் தாரா ஜோகே சாத் கலிஷியா கே தூதர் வெளிப்படுத்தல் 1:20 ரெவலூஷன் 1:20 பிரகாசித்துவே கே உஸ்கே பஹலா தியே கே 20 வசன் அப்போ நட்சத்திரங்களில மூன்றில் ஒரு பங்கு இருந்தால் ஊழியக்காரங்க நல்ல அதுவும் வல்லமையாய் பிரகாசிக்கிற ஊழியக்காரங்க தாரோமே தீன்மை ஏ கிசா யானி கச்ச சாமர்ச பிரகாசம் ஹோனே வாலே ஜோ சேவக் ஒன்று தேவனுடைய சபையின் ஊழிய एक परमेश्वर के कलीसिया के सेवक है இன்னொரு தானியேல் 12 3:3 தானியேல் 12:3 தானியேல் 12:3 के अनुसार अनेகரே நீதி குற்படுத்துகிறவங்க கையில ஹோக்கோ நியாய யானிக்கு தர்மிகதாக அந்தலாம் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவங்க बहुत सारे प्राणों को कमाने वाले இப்படி நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவர்களை பிசாசானவன் கீழே இழுத்து போடுகிறான் இஸ்ரா ஜோ தாரோ கே சமான் பிரகாசித் ஹோதா ஹே உனே சைத்தான் நிச்சே கிச்ச கர் டால்தா ஹே அதனால ஊழியக்காரர்களுக்காக அதிகமா ஜெபிக்கணும் இஸ்லே ஹம் சேவக் லோகோ கே லிய அதிக பிரார்த்தனா கர்னா ஹே அது கர்த்தருடைய கரத்துல வல்லமையாய் பயன்படுகிற ஊழியக்காரர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கணும் ஓபி பிரபு கே ஹாத்தோ மே சாமர்த்திய இஸ்தமால் ஹோனே வாலே சேவகோ கே லிய அதிக பிரார்த்தனா கர்னா ஹே சபையின் மேய்ப்பர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கணும் கலிசியா கே ஜோ சர்வா ஹே உன்கே லிய அதிக பிரார்த்தனா கர்னா ஹே நட்சத்திரம் இந்த சபையின் தூதர்கள் கலிசியா கே தூத லோகே சபையின் ஒரு ஊழியக்காரன் விழுந்து போனால் சபை முழுதும் நாசமாயிரும் கலிசியா கே ஏக சேவக் கிர்காத் போரே கலிசியா நாச ஹோ ஜாதா ஹே அதே போல வல்லமையாய் ஊழியம் செய்கிற அநேகரை ஆதாயம் பண்ணுகிற ஊழியக்காரன் விழுந்தால் நிறைய ஆத்துமாக்கள் பின்வாங்கி விடுவார்கள் ஐசே போ से प्राणों को कमाने वाला सेवक नीचे गिरेगा तो बहुत प्राण लोग भी पीछे हट जाएंगे இந்த வல்சர்ப்பம் ஆல்து பால்து வீணான காரியங்களை இழுக்கது பார்க்காது ஏ ஆஜ்கர் ஜோ ஹே ஆல்து பால்து காதோ கோ பாத கோ நீ நீச்சே கிராத ஹே அது வானத்திலிருந்து நிச்சனால் நல்ல உயரந்து பிரகாசிக்கிற அப்படிப்பட்டவங்களே यानी कि वो आकाश से करकर कहा है यानी कि ऊंचे रीति में प्रकाश होने वाले वैसे लोगों को हालेलुया 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 संतोषम हालेलुया उसी के साथ बोलिए हालेलुया
ஜெபத்தை ஆரம்பிச்சதே விசுவாசத்தோட பிரார்த்தனைக்கு விசுவாசத்தை சுரு கர்த்தா ஹோ. ஆனா ஒவ்வொரு நாளும் உடம்புல ஒவ்வொரு எலும்பும் அப்படியே நொறுங்குற மாதிரி இருக்கும். ஹரேக் தின் ஐசா லக்தே ஹே சரீர் கே ஹரேக் அட்டி தூடதா ஹே. காலைல 5 மணிக்கு எழும்போது மணி ஆயிட்டான்னு பார்க்க தோணும். சவரே 5 பஜே ஜப் ஓயேகா தோ ஐசா லக்தே ஹே டைம் ஹோ கயா கியா. உடம்பு வலி தாங்கவே முடியல. சரீர் கே தரத் கு சஹன் நஹீ கர் பாதா ஹோ. இன்னைக்கும் போர்லி போக கூடாது. ஆஜ் பி போர்லி நஹீ ஜானா ஹே. நைட்லே பாஸ்டர்மா ரெடி பண்ணியாச்சு. ராத் கு பாஸ்டர்மா கு தயார் கியா. காலையில பேரும் அவன் ரெடி ஆயிட்டாங்க. சவரே ஜா ஓ தயார் ஹோ கயி தி. பர் காலையில 5 மணி ஜெபம் முடிச்சவனே யோசித்தேன். 5 பஜே பிரார்த்தனா ஓனே கே பாத் சோச்சா. போன மாசம் போர்லி போவல. கேமேனா போர்லி நஹீ கயா. கோயம்புத்தூர் கன்வென்ஷனுக்கு போயிட்டேன். கோயம்புத்தூருக்கு கன்வென்ஷன் மே கயா. இந்த மாசம் போகலனா இஸ்மே நபி நஹீ ஜாயேகா தோ. அடுத்த மாசம்னா 3 மாசம் கழிச்சு அவங்க செய்தி கேட்பாங்க. அகில மென்ன போல தோ 3 மணிக்கு வாத மாதிரி சந்தேஷ் கு சுனேங்க. 6 மணிக்கு போய் சொன்னேன். 6 பஜே ஜாக்கர் போல. அம்மா நானே பேட் வந்திருதம்மா. மை ஜாக்கர் ஆ ஜாதோ. நான் நினைச்சேன் நீங்க போன மாசம் போகல இல்ல நீங்க போனா நல்லது அப்படினாங்க. மை வி சோச் ஆப் கே மேன கயா நை ஆஜ் ஏ மேன ஜாயேகா தோ அச்சா இரேகா. நினைச்சேன் நீங்க இப்பதான் ரெண்டாவது சண்டே பாஸ்டர் ரெண்டு ஆராதனை பேசுறாங்கல்ல. அப் தூசரே சண்டே பாஸ்டர் தோ தோனோ ஆராதனை பாத் கர்தே ஹே. நம்ம போர்லி போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துலாம் நினைச்சேன். ஹப் போர்லி ஜாக்கர் அக்கர் ஆராம் கரேகா கர்க்க சொன்னாங்க. சாம் சொன்னாங்க. லேகின் சாம் நே கஹா. பெரியப்பா போயிட்டாங்க அப்படினாங்க. ஓ பட பாஸ்டர் சலே சரி தேவ சுத்தம் ஹalleluya. ஜிகே பிரபு கே மர்ஜி. சோ உங்களுக்கு ஜெபத் நடத்த முடிய கர்த்தர் உதவி செய்வார். ஆப்கு பிரார்த்தனை மே அக்வாய் கர்னே கே பிரபு மதத் கரே. ஹalleluya. ஹalleluya. சோ ஊளிகல அதிகமா பாரத்தோடு ஜெபிங்க. ஹம் சேவகோகுலே அதிக போஷ் கே சாத் பிரார்த்தனை கரே. ஏனா ஒரு விசுவாசி விழுந்தா அவனோட போச்சு. யதி ஏக் விசுவாசி கிரா தோ உஸ்கே சாத் சலே கயா ஹே. ஒரு ஊழி பல்லெல்லாம் கிடைக்க நகத்தான் அடிக்காத ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன் சபையின் பாஸ்டர் விழுந்தாங்கன்னா ஒரு சபையே போச்சு. ஏய் பிரபு கே தாஸ் ஏ கலிசேக்கு சேவகே கலிசேக்கு பாஸ்வானகர் கிராதோ ஊர கலிசே சலகையா. ஹalleluya. ஹalleluya. அன்னைக்கு தெரியும் ஆரோனுக்கும் ஊருக்கும் உசின் ஜானதே ஹே ஆரோன் ஔர் ஊர் கே பாரே மே. மோசே கை கீழ வந்ததுனா முழு சபைக்கும் தோல்வி. ஜப் மோசா கே ஆத் நிச்சய ஆயேகா தோ பூரே கலிசியா கே லிய தேஸ் கே லிய ஹார். யோசுவா மட்டும் தோக்க மாட்டான். சிர்ப் யோசுவா ஆரேகா நஹி. யோசுவா கூட இருக்கிற வீரர்கள் மட்டும் தோக்க மாட்டாங்க. சிர்ப் யோசுவா கே சாத் சேனிகே வெலுக் சிர்ப் நே ஆரேங்க. 30 லட்சம் பேருக்கும் தோல்வி தான். 30 லாக் லோஹோ கே லிய ஆரே. அப்ப மோசேயின் கை கீழ வர கூடாது. ஜப் மோசா கே ஆத் நிச்சய நே ஆனா ஹே. அத தாங்கி கொண்டே இருக்கணும். உசேம் சமால் கர் ரேனா ஹே. அதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். ஓய் ஆப் கர்னே வாலே காரியம். ஹalleluya. ஹalleluya. நீ ஆரோனாவது பிற்காலத்துல ஆசாரியனா வந்தான். ஹாரன் தோ ஜோ ஹே பிச்சைக்கு சமயமே யாஜக் பனா. ஆனா அந்த நாள்ல ஆரோனும் ஊரனும் நாம் அவர் நிஷானா நய்ய அவனுக்கு எந்த பேரும் இல்ல எந்த பதவியும் இல்ல. லேகின் உஸ் சமய ஆரோன் அவர் ஊருக்கு கோய் பதவி நய்ய உஸ்கே அவர் கோய் நாம் நிஷானா நய்ய. அவங்க சாதாரண விசுவாசியா இருந்தாங்க. ஓ சாதாரண விசுவாசி லோகதே. ஆனா மோசேயின் கைகள் தளர்ந்ததை பார்த்த உடனே ஓடி வந்துட்டாங்க. லேகின் ஜப் மோசா கே தக்தவே தேகா பாக்கராயா. இவ்வளவு ஆரோன் வந்து மோசேயை விட 3 வயசு மூத்த அண்ணன். ஆரோன் ஜோ கே மோசா சே பி படுகர் 3 சால் படா பாயே. ஆனா ஓடி வந்து தூக்கிட்டான். லேகின் தூடுகர் ஆகர பக்கடா. என் தம்பியா இருந்தாலும் அவர் மோசே இல்லவா. மேரே சோட்டே பாயே லேகின் ஓ மோசா ஆனா அவர் கீழ அவர் கை கீழ இறங்கிச்சுனா இத்தனை பேரும் தோத்துருவாங்களே. உஸ்கே ஹாத் நிச்சே உத்தர் கியா தோ இத்னே லோக் ஹர் ஜாயேங்கே. நம் கைகளை தாங்குவோம். ஹம் ஆதோ கோ சமாலேங்கே. நான் என்ன ஊழியக்காரனா மைக்கா சேவகே கியா அப்படி சொல்ல வேண்டாம். வைசா மத் கஹோ. நீங்க சாதாரண தேவனுடைய பிள்ளைகளாய் ஆரோன் ஊரா இருந்தாலுமே போதும். நீங்க கைகளை தாங்கினா போதும். சாதாரண ஆரோன் ஒரு ஊருக்கு சமான் ஓது பி வசே ஆப் ஆதோ கோ சமால் சக்தே ஹே. ஹalleluya. ஹalleluya. கட்டாயம் கைகளை தாங்க தான் வேணும். ஜரூர் ஆப் சேவகோ கே ஆத் கோ சமால்னா ஹி ஹே. அடுத்து யாத்ராகம் 7 அதிகாரம் 12 வசனத்துல யாத்ராகம் 7:12 எக்ஸோடஸ் 7:12ல நிர்கமன் சாதுவாதியாகி 12 வசனமே இங்கே கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து வாங் கோல கீழே போடு அது பாம்பாக மாறும். யஹா பர் பரமேஸ்வர் மூசா கு தேக்கர் கஹா தும் அப்னி லாட்டி கு நிச்சே டால் ஓ சாப் பன் ஜாயேகா. மோசே ரொம்ப சந்தோஷமா போறாரு. மூசா பஹுத் குஸ்ஸி கே சாத் ஜா ரஹே ஹே. இதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள் முதல் அற்புதம். அப்பா ஈப்தல நடக்க போது நீ உனக்கு பहला சமத்கார் बहुत बड़ा சமத்கார் होने वाला है. ஏ பாரு நான் என்ன பண்ண போறேன்டா. ஏ ஃபிரோன் தேகோ மேம் கே करने वाले. ஆரோன் சொன்னாங்க. ஆரோன் से कहा தூக்கி கோல போடு. உட்டாக லாட்டி டால் பாம்பு வரும் பாரு. சாபாயகா தேக் உடனே போட்டா வைசே டாலா அழகா பாம்பு வந்தது. அச்சசு சாபா கயா இவனச்சா அப்படி காலர் அப்படி ஒண்ணு பாரு. ஏ அப்படி காலர் கூட்டாய வைகா. அங்க என்ன எம்ரே என்கிற ரெண்டு மந்திரவாதி இருந்தாங்க. வாஹா பர் என்ன எம்ரே நாம் கே ஜோ தோ ஜாதுகர் தே அவங்களும் வந்தாங்க. வேலுக் பி ஆயா வேலுக்கு போய் அப்படி லாட்டி கொண்டாலா அதுலயும் பாம்பு வந்துட்டு உஸ்மே பி சாபா கயா. இப்ப ஆரோன் மோசே மோத்த பாத்துருப்பான். ஆரோன் மூசா கே சேரா கோ தேகா வகா. என்னடா அற்புதம் பண்ண கியா படே சமத்கார் எல்லாரும் தான் பண்றாங்களே. ஏதோ சபிலு கர் ரஹே. மோசே உள்ள ஆண்டர் பாத்துருப்பான். மூசா பிரபு கு தேகர் தேகா வகா. என்ன ஆண்டவரே கியா பிரபு ஒண்ணு இல்லையா குச் வி நஹி கியா. ஆண்டவர் இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. ஹப் தேகோ கியா ஹோ ரஹே. இந்த ஆரோனுடைய கோல் அத்தனை பாம்புகளும் பாம்புகளையும் விழுங்கிட்டான். ஏ ஆரோன் கே லாட்டி ஜோகே சாரே சாபோக்கு காடாலா. ஹalleluya. ஹalleluya. ஹலோ ஹலோ உயிருள்ள பாம்பு விழுங்குமா
அல்லது பொம்மை பாம்பு விழுங்குமா? ஜோ ஜிந்தா சாப் கிசிக்கு காயகா யா கொச்சு டோலுஸ் கிசிக்கு காயகா. மற்றதெல்லாம் டம்மி, பாக்கி சப் டம்மி ஹே. இதுதான் மம்மி, யஹி மம்மி ஹே. இது எல்லாத்துக்கும் என்னது? இது சபி கேள்வி கே ஹே மம்மி. மம்மி உங்களை சொல்லலைங்க, நான் மோசையின் கோல சொன்னேன். மூசா கே லாட்டிக்கு கஹா, அது தேவனுடைய கோல அல்லவா? பரமேஸ்வர் கே லாட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் போன்றதெல்லாம் வேஷம், சைத்தான் சப் குச்சு மாயா பண்ற. அவன் வல்லமை இருக்கிற மாதிரி வருவான். ஓபிஐ சார் ஆயகா படா சாமர்தே. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. கல் வாட்ஸ்அப் மேக்கு ஃபோட்டோ டாலாதான். நான் இதுவரைக்கும் எலி பிடிக்கிற பாம்பை பார்த்ததே இல்லை. அப் தக் மை சுவாக்கு பக்கடனை வாழை சாப்பிட நகை தேக்கா. நேற்றுதான் கேரளாவில் ஒரு பாம்பை பிடிச்சோன்னு அனுப்பியிருக்கிறாங்க. கல் கேரளா மே கேரளா சேக்கு ஒரு ஃபோட்டோ நிகால் கர் பேஜாய். நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப் நகை தேக்கா தோ மை ஆப்கோ திகாதோ. அது மூஞ்சி எலி மாதிரியே இருக்குதுங்க. உஸ்கே மூஞ்சோ ஹே சுவா கே சமானி ஹே. அசல் எலி மூஞ்சி. கத்தருடைய கோல் இந்த போலியான பாம்புகளை வேஷங்கள் எல்லாம் விழுங்கணும். ஏ பிரபு கே லாட்டி ஜோ ஹே ஜோ டோங்கி பாஜி கர்த்தா ஹே சபி கோ கா டால்னா ஹே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க, குஸி கே சாத் ஹல்லேலூயா போலியே. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். அப் மை ஆப்ஸ் ஏக் சவால் கர் ரஹா ஹூ. முத முறையா இங்க என்ன பாருங்க, கேள்வி என்ன தலை கவுட விடாது. ஜோ சவால் போல தோ சார் நீ சென்னை டால்னா யா தேக்னா ஹே. இந்த ஸ்கூல்ல டீச்சர் கேள்வி கேட்ட உடனே நிறைய பேர் கீழே பென்சில் போட்டுருவாங்க. ஸ்கூல் மே ஜெய்சே ஜெய்சே டீச்சர் சவால் கர்த்தே தோ பஹுத் சே லோக் நீச்சே பென்சில் டால் தேங்கே. பென்சில போட்டு பென்சில் கீழே தடிட்டு இருப்பாங்க. பிச்சே டுன்தே ரேங்கே. அந்த கேள்விக்கு பதில் யாரும் சொல்லு வரைக்கும் ஓ சவால் கோய் கேனே ஜெய்சே. நீங்க அப்படிலாம் செய்ய கூடாது. ஐசா சப் ஆப் லோக் நை கர்னா ஹே. நான் உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க மாட்டேன். பெஞ்ச் மேல நிக்க விட வைக்க மாட்டேன். நான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் பி நை தோங்க, பெஞ்ச் கே ஊபர் பி நை சடாவுங்க. கொஞ்சம் கேளுங்க. ஜரா சுனி முதமொர மோசே கோலை கீழே போட்ட உடனே பைலா பார் மூசா ஜப லாட்டி கொண்டு செய்டாளா, அது பாம்பா மாறினது. ஓ சாப் பன் கயா. என்னாச்சு? கியா வா பைபிளை பார்த்தும் சொல்லணுமோ? சொல்லாம பைபிள் தேக்கறேன். ஐசா போலி மோசே அதுக்கு விலகி ஓடினா. மூசா ஸ்டே அட்கர் பாகா. பயந்து ஓடினா. டர்கர் பாகா. ஹலோ ஹலோ. பயந்து டர்கர். ஒருவேளை இந்த இடத்துல பாம்பே வேண்டாங்க. சே திஸ் ஜகா பர் ஒரே ஒரு காக்ரோச் அங்க வந்தா போதும். ஏ காக்ரோச் யா பர் ஆயது பஸ். நம்ம பிள்ளைகளா அங்கிருந்து இப்படி எந்திச்சு ஊன்னு வந்துருவாங்க. हमारे बच्चों लोग सब उठकर ओ कर कर भाग जाएंगे. சரி கவனிங்க, ध्यान दीजिए. ஒரு பாம்புக்கு பயந்து ஓடனான்ல. ஏ சாப் கோ டர் கர் ஜோ பாகே. இப்போ எத்தனை பாம்புங்க வந்திருக்கோ தெரியல. அப் கித்னே சாப் வஹா பர் ஆயா பதா நஹீ. இப்போ உங்கட கேக்குறேன். அப் ஆப்சே சவால் கர்த்தா ஹூ. மோசே பயந்து ஓடனானா? மூசா டர் கர் பாகா கியா? ஒரு காக்ரோச் வந்தாலே பயப்படுறீ. ஏ காக்ரோச் ஆயிக்கா தோ டர்த்தே. உங்களை சுத்திலும் காக்ரோச் குவிக் 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 இப்படி வந்து எப்படி இருக்கும்? ஆப்கு கேர்கர் காக்ரோச் குவிக் குவிக் கர்கர் ஆயிக்காது வைசாரேகா. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க. நாச்சரா சுரு கரதேங்க. அதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஓய் உஸ்கா ஒரு இஸ்கா ஃபரக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று இவன் கோல் பாம்பை இவன் பழகிட்டான். தேல்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பாய், தேல்களையும் சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவார். புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் சிலுவை சுமந்திடுவார். ஜெய கொடியேற்றிடுவார். சாத்தானின் போட்டிகளை அவர் சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவை சுமந்திடுவார். தினம் ஜெய கொடியேற்றிடுவார்.
புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். என்ன வித்தியாசம் தெரியுமா? கியா ஃபரகே, கவனிங்க, தியான் தீஜியே, இது தேவனுடைய கோல், ஏ பரமேஸ்வர் கி லாட்டி, இது தேவனுடைய கோல், ஏ பரமேஸ்வர் கி லாட்டி, அது மந்திரவாதியின் கோல், ஓ ஜாதுகர் கி லாட்டி ஹே. எத்தனை மந்திரவாதி உங்களுக்கு முன்னால கோல போட்டாலும் பரவாயில்லை, ஹிந்து பீ ஜாதுகர் ஆப்கி சாம்னே அப்னே லாட்டி டாலா தோ பீ, தேவனுடைய கோலாகி அபிஷேகத்தினால, யதி பரமேஸ்வர் கி ஜோ லாட்டி அபிஷேக் கே தோரா, அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படும், முறிக்கப்படும், அபிஷேக் கே தோரா சாரி நூ ஜோ ஹே டுட் ஜாயேகா. ஹalleluya ஹalleluya. எத்தனை மந்திரம் வந்தாலும் கூட தேவனுடைய அபிஷேகத்தின் மேல ஒண்ணுமே இல்ல, கித்தபி ஜாது ஒன்னதோ பிரபுக்கு அபிஷேக சாமனே கூச்ச நையே. சொல்லுங்க, என்கிட்ட தேவனுடைய கோல் இருக்குது, சொல்லுங்க, போலியே மேரே பாஸ் பிரபு கே லாட்டி ஹே, கைய ஊதி சொல்லுங்க, ஆது உடாக்கர் போலியே, ஏ விசுவாசோட சொல்லுங்க, விசுவாஸ் கே சாத் போலியே, பேனா இல்லங்க, எத்தனை கோல் வந்தாலும் ஒரு தூதன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து, கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும், ஆமென், அது ஜனங்களை மோசம் போகாத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பிசாசுடைய பேர் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 12:9 உலக மனத்தையும் மோசம் போக்குகிறவன். பிரகாசித் வாக்கிய 12:9 க்கு அனுசார் சைத்தான் கே ஏ நாமே சாரே துனியாக்கு புராய் கதல ஜாங்க, உலக மனத்தையும் மோசம் போக்குகிற ஒரு துனியாக்கு புராய் மேலே ஜானே வாலே பிசாசு சைத்தான். தமிழ்ல பிசாசு சாத்தான், அதே போல பழைய பாம்பு ஹார்ப்ரான சா, பெரிய வருஷர்ப்பம் படா அஜ்கர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா ஒரு விசுவாசம் நம்மடைய போய் எப்போ இருக்கணும் தேக்கி, நீ விசுவாசம் மறைந்த ரமேஷ் அவனா. ஹலோ ஹலோ. 1000 வருஷம் கழிச்சு ஒரு தூதன் அதை பிடிச்சு பாதாளத்தில் கட்டி வைக்க முடியும் என்றால் கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எதை கட்ட வீட்டுகளோ பரலோகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும், சாஸ்திர கதை ஜிசே பாந்தா நே ஜாதா ஹே வோ சாப் காட்டேகா. தடை கட்டப்பட்ட பாம்பு அகர் பாந்தா வோ சாப், சொல்லுங்க, தடை என்றால் இஃப் யூ ஸ்டாப் எ சர்பன் இட் வில் ஸ்டாப், தட்ஸ் ஆல். ருகாவட் போலாதோ ருகோ, பந்தன் போலாதோ ருகோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு தடை கட்ட முடியும், சைத்தான் கோ ருகா சக்தா ஹே, பிசாசு கட்டி வைக்க முடியும், சைத்தான் கோ பாந்த் கர் ரக் சக்தா ஹே. ஒரு தேவ தூதன் 1000 வருஷம் கட்டி வைக்க முடியும் என்றால் ஏக் சொர்க்கிய தூதன் 1000 சாலோ குளே பாந்த் கர் ரக் சக்தா ஹே. தோ ஏய் சின்ன பிள்ளை அங்க பாருங்க, சோட்டே பச்சை அந்தகி, இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் யூ கேன் பைண்ட் தி சேட்டன் தி எவில் ஸ்பிரிட் for any number of years. நீங்க இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவிகளை அசுத்த ஆவிகளை பிசாசை எத்தனை வருஷம்னாலும் கட்டி வைக்கலாம். அப்ப இயேசு கே நாம் சே புரே ஆத்மா கோ சைத்தான் கோ கித்னே சால் சாயே பாந்த் கர் ரக் சக்தா ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூதன் கட்டலாம், சொர்க்கதூத் பாந்த் சக்தா ஹே, சொர்க்கதூத் பாந்த் சக்தா ஹே. நான் இப்படி கட்ட முடியும், மை கைசா பாந்தோ. ஹலோ ஹலோ. பைபிள் வாசிக்கிற உங்களை வேதம் என்ன சொல்றது பாருங்க, பைபிள் பண்ணி வாழ ஆப்கோ தேக்கர் சாஸ்திர கியா கேத்தே தேக்கி, மலாக்கி 2:6-7, மல்கியா 2:6-7, மலாக்கி கி கிதாப் தூஸ்ரா அத்தியாய் 6 வசனம்,
மல்கியா 2:6-7 மலாக்கி சாப்டர் 2:6-7 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின் என்று திருப்பினான் ஆமென் ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷம் ஹல்லேலூயா குசிக சாத ஹல்லேலூயா இஃப் யூ ஹேவ் தி வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் மவுத் யூ ஆர் தி ஏஞ்சல் ஆஃப் தி காட்ஸ் ஹோஸ்ட் உங்க வாயில தேவனுடைய வேத வார்த்தை இருந்ததுனா நீங்க சாதாரண தூதன் அல்ல சேனையுடைய கர்த்தருடைய தூதன் अगर आपके मुंह में परमेश्वर की वचन है तो आप साधारण नहीं है आप सेनाओं के यहोवा परमेश्वर की दूत है हालेलुया हालेलुया இப்ப அஷ்வினி சொல்லு பிசாசு கட்டலமா அப்ப बोलो சைத்தானுக்கு வாசி நல்ல பிள்ளமா மற்றவன வீம்பாங்க அழகதோட எஸ் அப்படிடா எஸ் हालेलुया हालेलुया நீ கட்டலமா இல்லையா बांध सकते क्या नहीं சொல்லுங்க கட்டலமா இல்லையா बोलिए बांध सकते क्या नहीं உங்க வாயில தேவனுடைய வார்த்தை அதான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாடம் படிங்க கட்டாயம் ஹரேக் தின் ஏக ஏக வசன கு படோ வேர்ட் இங்க மட்டும் இல்ல இங்க இருக்கணும் வேர்ட் யஹா பர் நஹி யஹா பே பீ ஹோனா ஹை உங்க இதயத்தில வசனம் இருக்கணும் வாயில வசனம் இருக்கணும் आपके हृदय में भी वचन होना है आपके जुबान में भी वचन होना है இப்பலாம் உங்களுக்கு நல்ல கம்ப்யூட்டர் பிரைன் जब आप लोगों को बहुत अच्छा कंप्यूटर दिमाग है சன்னை உங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கயான நம்ம கேட்கணும் குசமே பாத் करने के समय कई कड़ाओ करम सुनना है இவா ஒன்னு சொல்றதுக்குள்ள ஒரு ஒன்பது சொல்லுதா ஏ ஏக் बोलनेக்கு பேல ஒரு நவ बोलதே எவ்வளவு அழகா பதில் கொடுக்கறாங்க தெரியுமா कितना अच्छे से उत्तर देती है அதான் பாவம் அம்மா மார் பிள்ளைட்ட பேசவே முடியல இப்போ इसलिए बेचारा मालूक बच्चों से बात नहीं कर सक रहे हैं ஒன்னு கேட்டா அது ஒன்பது பதில் சொல்லுது ஏக் पूछेगा तो नव कहता है हालेलुया हालेलुया सो इफ यू आर द वर्ड ऑफ द लॉर्ड यू आर ए एंजल you can bind Satan நீங்களும் தேவனுடைய தூதர்கள் தான் சாத்தானை கட்டலாம் जब आपके अंदर प्रभु के वचन है तो आप भी स्वर्ग के दूत आप शैतान को बांध सकते हैं हालेलुया हालेलुया सो ஒன்று அவ தந்திரத்தை அறிந்து கொள்ளணும் ஏக் उनके चालाकी को जानना है தந்திரங்களுக்கு ஏத்து நிக்கணும் उनके चालाकी के विरोधम खड़ा रहना है நம்ம மனசை கெடுக்க விட கூடாது हमारे मन को खराब होने नहीं देना है सत्य கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்ம விலக கூடாது मसीह के बारे में जो सच्चाई है उसमें से हम नहीं हटना है நம்ம அநேகரை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறோம் ஹம் கை லோகோ கோ பாபோ சே உட்டானா ஹே நம்ம அநேக ஆத்மாக்களை கர்த்தர் பக்கம் நடத்துறோம் ஹம் கை பிராணோ கோ பிரபு கே தரப் அகுவாய் கரானா ஹே ஆனா அவன் கண்ணெல்லாம் உங்க மேல தான் இருக்கும் லேக்கின் உங்க சாரே ஆக்கே ஆப்கே ஊபர் ரஹேகா ஏ எத்தனை பேரை தூக்குறான் ஏ கித்னே லோகோ கே உட்டா ரஹா ஹே இவன தள்ளணும் எப்படியாவது இஸ்கு கிசி பி தர கிரானா இவனை தள்ளணும் இஸ்கு கிரானா ஹே அதான் ஊளியக்காரருக்கு அதிகமா ஜெபிங்க இஸ்லே சேவக் லோகோ கே லிய அதிக பிரார்த்தனா கரோ ஹலோ ஹலோ நீங்களும் சில பிள்ளைகளை ஆதாயம் பண்ணினால் ஆபி குச்சு பச்சோக்கு அகர் பிரபுக்களை கமா ரஹே தோ சமீபத்தில் ஒரு கதையை வாசித்தேன் சமீபமே கஹானி மேனே படா ஒரு முறை டாக்டர் ராத்திரி 12 மணிக்கு வந்து ரொம்ப துக்கமா நின்று இருந்தாராம் ஏக் சமய ராத் கோ 12 பஜே ஏக் டாக்டர் பஹுத் துக்கித் கே சாத் தே அவங்க மனைவி சொன்னாங்களா உன்கே பத்னி நே பூச்சா நீங்க பெரிய டாக்டர் ஹா பரா டாக்டர் ஹே எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் கூட அந்த வியாதியஸ்தனை பார்த்து தைரியம் சொல்லுவீங்க ஜித்னா பி படா பிமார் விக்தி ஹோ தோ பி உஸ்கு ஹிம்மத் திலாதே ஹா அப இன்னங்க நீ ஏன் சோர்ந்து போய் வந்து நிக்கிறீங்க ஆப் கியூ ஆஜ் தக்கர் ஆகர் கடே ஹே சொன்னாங்களா जब उन्होंने कहा இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு பையன் இருக்கறான் हमारे हॉस्पिटल में एक लड़का है அவ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கறான் ஓ बहुत सीरियस कंडीशन में है அவன் எப்பனாலும் செத்துருவான் ஓ जब भी मर सकता है அவனுக்கு வயசு 10 தான் उसके उम्र सिर्फ 10 है இன்னைக்கு நான் அவனை போய் தைரியம் சொன்னேன் हां जी मैं उसको हिम्मत दिलाया அட கவனிங்க சின்ன பிள்ளை கவனிங்க अच्छे ध्यान दीजिए ए ऑल स्मॉल चिल्ड्रन प्लीज हियर द स्टोरी बच्चों लोग यहां पर ध्यान दीजिए பயப்படாதப்பா மட்டரோ நான் டாக்டர் இருக்கேன் மை டாக்டர் ஹோ நான் எப்பயாவது உன்னை காப்பாத்துறேன் மை கைசா பீ तुझे बचाऊंगा நான் சொன்னானா उसने बोला டாக்டர் டாக்டர் ஒன்னு சொல்லணும் டாக்டர் आप कुछ बोलने की आवश्यकता नहीं எனக்கு தெரியும் மை जानता हूं या हार्ट कंडीशन எனக்கு தெரியும் मेरे हार्ट हृदय की कंडीशन को मैं जानता हूं நான் செலமன நேரமா உயிரோட இருப்பேன் और कुछ घंटे ही मैं जिंदा रहूंगा எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா आप एक मदद करेगा எனக்கு மரணத்தை பத்தி பயம் இல்ல मुझे मौत के बारे में डर नहीं है انا எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ங்க लेकिन आप एक मदद मेरे लिए करो சொல்லு தம்பி என்னாலும் செய்றேன் बोलो मैं तुम्हारे लिए जो भी करूंगा டாக்டர் டாக்டர் எனக்கு 10 வயசு मुझे अभी उम्र 10 उम्र है நான் இதுக்குள்ள 10 பேரை ஆண்டவரே நடத்திட்டேன் हब तक मैं 10 लोगों को प्रभु के अंदर अगुवाई किया 10 ஆத்துமாக்களை நான் ஆண்டவரே கொண்டு போறேன் 10 பிராணோ கு मैं स्वर्ग में ले जाने वाला हूं நாளைக்கு எனக்கு 11வது வயசு ஆரம்பிக்க போகுது கல் मेरे गहरा वो उम्र शुरू होने वाला है 11
பதினோராவது வயசு ஆரம்பிக்கும் போது நான் பதினோராவது ஆத்மாவை ஆதாயம் பண்ண விரும்புறேன். ஜப் மேரே கரவா உமர் சுரு ஹோதா ஹே மே கரவா பிராணோ கோ கமானே கே லியே சாதா ஹோ. டாக்டர் டாக்டர் அந்த பதினொன்னாவது ஆத்மாவை நீங்க இருப்பீங்களா? ஓ கரவ பிரான் அப்பனேகா கியா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா? ஹா வீஷு கு ஸ்வீகார் கரேகா. நான் இயேசுப்பட போக ரெடியா இருக்கிறேன். மை சோர் யானிக்கு இயேசு பிதா கே பாத் ஜானே கே லியே தயார் ஹே. இங்க கவனிங்க. யா தியான் தீஜி. சாமி கண்ணையா. அந்த பந்தி சாக போறான் சொல்றான். ஆனா ஏசப்பட போக ரெடியா இருக்கிறேன். ஓ மரணே வாலே பாய் கேத்த ஹே தஸ் சால் கி மை இஷு கே பாத் ஜானே கே லியே தயார் ஹோ. ஆனா பதினொன்னாம் வயசு பறக்க போது லேக்கின் மேரா கரவ உமர் ஹோனே வாலா ஹே. நான் இன்னொரு ஆத்மா கொண்டு போனோம். ஹர் ஏக் பிராண் கோ மே லே ஜானா ஹே. வில் யூ பி த 11th பர்சன். ஆப் ஓ கரவ வியக்தி ஹோனா சாதே ஹே. இவருக்கு ஒன்னு சொல்ல தெரியல. யே குச் போல்னே கே லியே நஹீ சாஹா. வீட்டுக்கு வந்துட்டாரு. கர்ப்பர் ஆகையா. அந்த தம்பி சொன்னதே மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. பாய்க்கு பாத உனக்கு மண் கந்தர் தடக்கணே லகா. காலையில ஒரு போன் வந்தது. சபரி போன் ஆயா. டாக்டர் அந்த பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான் உடனே வாங்கன்ட்டு. டாக்டர் ஒரு லடுக்க போது சீரியஸா போது ஜல்தி ஆயே. இவர் போய் நிக்கிறாரு. ஏ ஜாக்கா கடா பையன் செத்துட்டான். ஒரு லடுக்க மார்கையா. அங்க நர்ஸ் ஓவன் அழுறாங்க. மகாபரேக் நர்ஸ் பஹோத் சிலா சிலா கர் ரோ ரஹி ஹே. சொந்தம் இல்ல உன்கே ரிஸ்தா நஹீ ஹே. ரொம்ப அழுதாங்க. லேக்கின் பஹோத் ரோ ரஹி ஹே. நர்ஸ் ஏன் அழுறீங்க அப்படினா. நர்ஸ் கியூ ரோ ரஹி ஹே. நர்ஸ் சொன்னாங்களா? ஓ நர்ஸ் போலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான். தோடா சமய கே பைல ஹே. அந்த தம்பி சொன்னா. ஓ பாய் நே போலா. இன்னைக்கு எனக்கு 11 வயசு ஆரம்பமாகுது. அப் கரவ உமர் முஜே சுரு ஹோ ரஹே. நான் 11 ஆத்மா கொண்டு போக விரும்புறேன். மே கரா பிராணோ கோ லே ஜானா சாதா ஹோ. நர்சாண்டி நர்சாண்டி அந்த 11 ஆத்மாவை நீங்க இருப்பீங்களா? ஓ கரவா பிராண ஆ போகா கே. நான் அழுது இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். மை ரோக்கர் இயேசு கே சமர்ப்பித் கியா. இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இயேசுக்கு சமர்ப்பித் கியா. நான் அவன் இறந்துட்டான். லேக்கின் ஓ மர் கயா. இப்ப டாக்டர் ஆள ஆரம்பிச்சார். அப்ப டாக்டர் ரோனே லகா. நான் 12th ஆத்மாவாக நான் இயேசுவை ஏற்றுக் கொள்றேன் அப்படினா. மை 12th பிராணோ கோ இயேசு கே. ஜோரா கேத்திடுங்களே. ஜோர்தா தாளிய பஜாயங்க. ஹalleluya hallelujah hallelujah. ஆத்மாவன்றும் ரட்சிக்காமல் வேக்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா. படுங்க. ஆத்மாவன்றும் ரட்சிக்காமல் வேக்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாகவும்மை கண்டு கொள்ளல் ஆகுமா. இந்த பாடலின் ஆரம்பம் கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா. நம்ம பாட்டு பஸ்ல இருக்குது அந்த பாட்டை பாருங்க. ஏ கீத் கே சுருவாத் ஜோ ஹே ஹம் சீமா மே ஆகர் ஆப்கே பாஸ் ஜப் ஹம் கடா ரஹே ஹே. இந்த பாட்டை எழுதினது யார் தெரியுமா? ஏ கீத் கோ கோன் லிகா பதா ஹே. கொலை செய்ததனால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி. ஜோ மர்டர் கியாஸ் கே காரண் ஜோ பாசி கே தண்ட பாயா வோ ஏ கைதி நே லிகா ஹே. அவன் சாவதுக்கு 2 நாளைக்கு முன்னால ஒரு சுவிசேஷகர் போய் அவனுக்கு இயேசு பற்றி சொன்னாராம். ஓ மர்னே கே 2 தின் கே பஹலே ஏக் சுசமாச்சார் ஜாகர் இயேசு கே பாரே மே உன்கோ கஹா. அவன் இயேசு ஏற்றுக்கொண்டான். ஓ இயேசு கோ ஸ்வீகார் கியா. இப்போ அவன் தூக்கு தொங்கிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அப்போ பாசிமே லட்டக்னிக்கில் ஏக்கிய தின் பாக்கி ஹே. முத நாள் சாயந்தரம் அந்த சுவிசேஷரனை பார்க்க போனார். பைல தின் சாம்கோ சுசமாச்சாரக்கு செமில்லைக்கில் கேயா. அவன் அழுது கொண்டே இருந்தான். ஒரு ரோதே ரஹா. அவனை பார்த்து சுவிசேஷகர் சொன்னார். உஸ்கு தேக்கர் சுசமாச்சாரக்னே கஹா. தம்பி அழாத தம்பி. பை ரோமர். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட. தும் இயேசு கோ ஸ்வீகார் கியா. நீ பரலோகம் போவ. தும் சொர்க்க ஜாயேகா. நீ நாளைக்கு சாக தான் போற. கல் தும் மரணே வாலா. நாளைக்கு காலை 5 மணிக்கு உன தூக்கல போட்டுருவாங்க. கல் சபரே 5 பஜே தே துஜே பாசி மே. அட இயேசுட போற. லேக்கின் இயேசு கே பாத. चिंता मत कर पहुंचना ना अदन चलला उसने बोला मैं उससे सोच कर नहीं रो रहा हूं. இவ்வளோ பெரிய கொலைக்காரனையே மன்னிச்சு எனக்கு சமாதானம் கொடுத்துட்டாரு ஏசப்பா. இத்தனை பட கத்தில் விக்தி முஜே ஷமா கற்கர் முஜே சாந்தி தேதியா ஹேஷோ. ஆனா அவரை சந்திக்க போறேன். லேக்கின் உசே மில்லைக்கிலே மே ஜாராகும். எனக்காக ஜீவனே கொடுத்தாரு. மேரே லியே ஜீவன் தியா ஹே. எனக்காக இவ்வளோ பெரிய ரட்சிப்ப சமாதானம் கொடுத்துட்டாரு. மேரே லியே இத்னே பட உத்தார் கோ தியா ஹே. அவருக்கு நான் என்ன பரிசு கொண்டு போறேன்? உஸ்கே லியே மே கியா தோஃபா லேக்கர் ஜானே வாலா ஹூம். அதை நினைச்சு தான் அழுதேன் யா. உசே சோச் கர் மே ரோ ரஹா ஹூம். சொல்லிட்டு ஒரு பேப்பரை கையில கொடுத்தான். போல் கர் ஏக் பேப்பர் உஸ்கே ஹாத் மே தியா. ஐயா அந்த பேப்பர் பாருங்க. ஐயா இந்த பேப்பர் கோ தேக்கியே. அந்த பேப்பர்ல தான் அந்த பாட்டு எழுதி இருந்ததான். வஹா பர் ஓ கீத் லிகா ஹே. அந்த சுவிசேஷகர் அந்த பையன் படிக்க 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 அந்த பாட்டை கேட்டுட்டு வெளியே வந்து அந்த பாட்டை எல்லாம் கொடுத்துட்டாரு. ஓ சுசமாச்சார ஓ விக்தி படுத்து படுத்து காத் கீத் கு சுன்கர் பாரா கர் சபிக்கு தியா. நாளைக்கு சாக போறேன். கல் மரணே வாலா ஹோ. ஆனா ஏசப்பாட்ட போகும்போது வெறுங்கையா போக கூடாது. லேக்கின் யேசு பிதா கே பாஸ் ஜானே கே சமய காலியாத் நே ஜானா ஹே.
ஆத்மாதாயம் பண்ணுங்க. அதே போல போலியானவைகள் தான் விழுங்கப்படும் தேவனுடைய கோலினால. उसी तरह जो डुप्लीकेट है वही प्रभु के लाठी के द्वारा उसे कहा जाएगा. केवल सातान கட்டதுக்கு தேவதூதனுக்கு அது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சைத்தானுக்கு बांधने के लिए परमेश्वर अपने दूतों को अधिकार दिया. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमें भी दिया है. இன்னும் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். एक बात कहकर समाप्त करता हूं. 2 ராஜாக்கள் 18 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம் 2 கிங்ஸ் சாப்டர் 18 வெர்ஸ் 4. दूसरे राजा 18 அதிகாயம் 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுசான் என்று பெயரிட்டான். இங்க ஒரு பாம்பு இருக்குது. இதுதான் சில மறைந்திருக்கிற விக்கிரகங்கள். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே ஜனங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தி வந்த போது ஒரு இடத்துல ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்ததுனால கத்தர் அவர் நடுவில் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். பரமேஸ்வர் அதவர்களை கடித்தது. அதை கடிச்ச பாம்பு கடிச்ச உடனே எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெய்சி லோகோக்கு சாப் காட்டே ஹே லோக் மர்தே ஜா ரஹே. அப்புறம் ஜனங்கள் மோசையை பார்த்து அழுகிறாங்க. ஜப் லோக் மூசா கு தேக்கர் ரோயா. மோசே ஏதாவது செய்யும். மூசா குஷ் கரோ. மோசே தேவனை பார்த்து கேட்டான். மூசா பிரபு சே மாங்கா. ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படியாவது அழிய கூடாது. பிரபு ஏ லோக் நஹிமிட் நா ஹே. சிறந்த பாம்பின் ரூபத்துல வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பல தூக்கி மேல வை. ஏ சாப் கே ரூப் மே பித்தல் சாப் கோ பனா கரோ சே லாட்டி கோ பர சடா கர ரஹே. அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான். ஜோஸ் கே தரப் தேக்கேகா வோ பச்சேகா. அப்படியே மோசே வச்சான். வைசே மூசா ரகா. எல்லாரும் பார்த்தாங்க. சபி லோக் தேகா. பிழைச்சிட்டாங்க. பச் கயா. இதை எதுக்காக அன்றைக்கு அன்று உயர்த்த சொன்னாரா? இயேசு பரமேஸ்வர் உஸ் தின் கியூ ஊஞ்சா கர்னே கே லியே கஹா. யோவான் சுவிசேஷம் யோனா சுசமாச்சார் 3 அதிகாரம் 3 அத்தியாய அதன் 14 வசனம். ஜான் சாப்டர் 3 வர்ஸ் 14 அண்ட் 15. உஸ்க 14 அவர் 15 வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எதற்கு மாதிரி தெரியுமா? ஏ கிஸ்கா நமுனா ஹே பதா ஹே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட போகிறார். பிரபு இயேசு மசீஹ் சூளி பர் மாரனே வாலா ஹே ஒரு உச்சாய் ஹோனே வாலா ஹே. யோவான் 12 அதிகாரம் 32 வசனம். ஜான் 12:32 ல யோஹனா 12:32 லிகா ஹே. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எதிமை பிருத்வி சே உச்சா ஹோங்கா எல்லாரையும் இடத்தில் எடுத்துக்கொள்ளுவேன். சபி லோக் அப்படி தரப் கீ சிலுங்கா. அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஓ பரமேஸ்வர் கே பிரதிஞ்ஞா ஹே. அதனால தான் கர்த்தருடைய அடையாளமாக வைத்தார். இஸ்லே உசே பரமேஸ்வர் பச்சான் கே ரீதி மே ரகா. எப்படி ஈசாக்கே மோரியா மலையில பலி செலுத்த கொண்டு போனார்கள். ஜெய்சே ஈசாக்கு மோரியா பஹாடுக்கு ஒப்பர் பலிதான் சடானுக்கு லேக்கர் கயா. ஆனா ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது பலியாக்கப்பட்டது. லேக்கின் ஈசாக்கே பதிலே மே வஹா பர் ஏக பக்ரே கோ மார் டாலா ஓ பலிதான் ஹுவா. அதே போல பாவம் செய்த நாம் சிலுவையில மரிக்க வேண்டியது பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து விட்டார். ஓசி தர பாப் கர்ணி வாலே ஹம் சூலி பர் மரணி கே பதிலே மே பிரபு இயேசு மசி சூலி பர் மர் சுகா ஹே. சோ பக்ரி ஈத் என்பது பக்ரியை விட்டதுக்கல்ல இயேசு உனக்காக மரித்தார் என்பதை காண்பிப்பதற்காக. யா பக்ரி ஈத் உஸ்கே மத்லப் பக்ரியோ கோ மாரனே கே லியே நஹி இயேசு துமாரே லியே மரா ஹே உஸே பஹ்சான் கர்மானே கே லியே. இனி பக்ரி அடிக்க வேண்டாம். ஹ பக்ரி கோ மாரனே கே ஜரூரத் நஹி ஹே. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். இயேசு ஹமாரே லியே மர் சுகா ஹே. அதே போலதான் உஸி தர அன்றைக்கு சர்ப்பம் கடிக்கும் பொழுது வெண்கல சது நோக்கி பார்த்து பிழைத்தது போல ஜெய்சே உசின் சாப் காட்டன கே சமய பித்தல் கே சப் கே தரப் ஜோ பி தேகா பச்சா ஹே. இந்த பிசாசா கே பாம்பு கடித்து பாவத்தில் விழுந்தவங்க கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆ சைத்தான் நாம் சைத்தான் நாம் கே சாப் ஜப் லோகோ கோ காட்டே ஹே பாப் மே ஜோ கிர் ஜாதா ஹே கல்வாரி சூலி பர் ஜோ ஈஷு கே உஸ்கே சர தேக்னே கே சமய அவர்கள் பிழைப்பார்கள். வேலுக் பச்சேகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷம் ஹல்லேலூயா. குசி சே போலியே ஹல்லேலூயா. அது ஒரு நாள் அடையாளம் அவ்வளவுதான். ஓ ஏக் தின் கே பைஷானே சரிபுத்னா ஹே. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? லேகின் லோக் கியா கர்னே லகே.
அதையே ஒரு விக்கிரகமாக்கி அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க. உசகியக்கு மூர்த்தி பனாக்கர் உஸ்கே உபாசனா கர்ண லகே. இது எத்தனையோ வருஷங்கள் நடந்திருக்குது. ஏ கை சால் சம்பவக்கர் ஆயா ஹே. ஆனா எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். லேகின் எசேக்கியா ஜோகே பிரபு கே ஊபர் பரோசா ரக்னே வாலா ஹே. ஏன் ராஜாக்கள் 18 அதிகாரம் 5 வசனத்துல செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 18 வெர்ஸ் 5 ல தூசரே ராஜா 18 5 மே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில யோ இஸ்ரவேல் பிரபு பரமேஸ்வர் கே ஊபர் ரக்கவ பரோசா மே அவனுக்கு பின் அவனுக்கு முன்னும் இருந்த யூத ராஜாக்கள் ஒருவனும் அவனை போல இருந்ததில்லை. உஸ்கே பஹலா உஸ்கே பாத் யெகூதியோ மே கோய் ராஜா உன்கே சமான் நஹீ தா. அவன் ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். ஓ பரமேஸ்வர் கே ஊபர் உத்தன பரோசா ரக்கா தா. அவன் பாத கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிட்டு இந்த சிலை என்ன வணங்குறது? ஜப் பிரபு கே ஊபர் பரோசா ரக்கரே மூர்த்தி கே கே பூஜா கரே. அத உடைச்சி நொறுக்கி போடா. உஸே தோட் கர் சூர் சூர் கர் தியா. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் வாசித்தீங்களோ நான் அடிக்கடி சொல்லுவேன், ரெபெக்கா பிரவுன் அவங்களுடைய புத்தகத்தை வாசித்து பாருங்க. மை கை பார் கேத்தகம் ரெபெக்கா பிரவுன் கர்கர் ஜோ லிகா ஹை உன்கே கிதாப் கோ படிக்க தேகோ. தமிழ்ல வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ தமிழ் மே ஆயா தோ போத் அச்சா ரஹதா ஹை. அந்த சிஸ்டர் அலஹா ஒரு காரியம் சொல்றாங்க. ஓ பஹன் போத் கூபி ரீதி சே கே கேதி ஹை. தேவனை தவிர மற்ற எதுக்கு நீங்க கணம் கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். ஜோ பரமேஸ்வர் கே அலவா கிசி கி பி ஆப் சன்மான் கரேங்க ஓ மூர்த்தி கே பூஜா ஹோதா ஹை. நல்ல கவனிங்க. அச்சே தியான் தீஜியே. ஆண்டர் கொடுக்க வேண்டிய கனத்தை பூக்கு கொடுத்தாலும் பூ விக்ரமமா மாறிடும். அகர் பரமேஸ்வர் தேனே வாலே ஆதர்காக ரா ஃபூல் கு தேங்கி ஓ மூர்த்தி பன் ஜாயேகா. ஒரு பெண், ஏக் பெண், இந்த பெண்ணை நான் ரொம்ப நல்ல பெண்ணு நல்ல பெண்ணு உயர்த்தனா இது எனக்கு விக்ரமமா மாறும். அகர் ஏ பெண் போத் அச்சா அச்சா கர் கர் இஸ் மே உச்சா கரேகா தே மேரே லே மூர்த்தி பன் ஜாதே. அப்ப அந்த சிஸ்டர் சொல்றாங்க, ஜப பஹன் இஸ் தரா கேதி ஹே. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையே அல்லது கனத்தை அல்லது அன்பை நீ வேற எதுக்கு கொடுத்தாலும் परमेश्वर को देने वाले आदर सम्मान प्रेम इसे और किसी को भी तुम देगा तो ये वाच ही कुड़ता लो क्यों आप अपने घड़ी को दिया तो भी ये तो विक्रम मारुमा ये मूर्ति बन जाएगा अदर पिशाच उरी में कुलवाना वो उसके हकदार शैतान करेगा अब इधर ना பெருமையா சொல்ல 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 जब ऑटोमेटिकா பிசாசு அந்த மகிமை எடுத்துடுவானா जब आपके पास जो चीज है उसे आप बढ़ाते बढ़ाते कहेगा तो उसके महिमा को शैतान ले लेगा அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மன மகிமையை இடத்தை வேற யாருக்கு इसलिए परमेश्वर देने वाला परमेश्वर को देने वाला महिमा और उसके जगह को और किसी को नहीं देना है. हालेलुया हालेलुया. वेदमें चलते पास्टर शास्त्र कुछ कहता है पास्टर. ओ स्त्री नगे मरपाला. ஸ்திரீ கஹனா கு புலேகா கே நகை மரபாளா கஹனா கு புலேகா கே பைபிளே போட்டிருக்கல பைபிள் மே டாலா அப்ப நாக அவ நகை மரப்பமா ஜப ஹம் கஹனா கு புலேங்கே கே அத மறக்க மாட்டேன்னா ஆண்டர் மறந்துடுவே. அகர் உசே தும் நஹி போலேகா தோ பரமேஸ்வர் கோ பூல் ஜாயேகா. அத சொல்லிட்டு ஆண்டர் என்ன சொன்னார் தெரியுமா? உசே கேக்கர் பரமேஸ்வர் ஏ கே போலா பதா ஹே. அத மறப்பாளா? உசே போலேகா கே. ஏன் ஜனங்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க? ஓ போத் தின் சே பூல் கயா. ஏன் ஜனங்கள் என்ன மறந்துட்டாங்க? மேரே லோக் முஜே பூல் கயா ஹே. நகை நினைச்சிட்டு இருக்காங்க. லேகின் கேனே கோ பர் யாத் ரஹா. அண்ணா என்ன மறந்துட்டாங்க? லேகின் முஜே பூல் கயா ஹே. அதுதான் உதாரணமா ஆண்டர் சொல்றாரு. இஸ்கே உதாரண மே ஹி பரமேஸ்வர் கே. என்ன மறக்காதமா? முஜே மத் போலோ. நகை மறந்தாலும் பரவாயில்ல. தும் அப்னே கேனே கோ புலா தோ பை பர்வா நஹி. ஹலோ ஹலோ. இங்க தான் இருக்கீங்களா? ஏ ஏ. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுங்க. பிரபுக்கு ஜோ மகிமா தேனாக ஹேவசே பிரபுக்கு தோ. ஹalleluya ஹalleluya. சோ அதனால அது வெண்கல சர்ப்பம் தான் அதை உடைச்சிட்டான். ஓ பித்தல் சாப்தா உசே தோட் தியா. உடைச்ச நொறு இனி அந்த ஆராதனை வேண்டாம். அப்போ ஆராதனை நெய்ச்சாயே. சோ கர்த்தர் ஒருவருக்கே பிரபுக்கே லிய ஹி ஸ்ரீ. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஸ்ரீ பரமேஸ்வர் கே ஆராதனை கரோ. 1 சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனத்துல 1 சாமுவேல் 7:3 ல அங்கே சாமுவேல் சொல்கிறான். பழைய சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனம் மே வஹா பர் சாமுவேல் கஹதா ஹே. எல்லாத்தையும் விலக்கிருங்க. சபி கோ அட்டா தோ. எல்லாத்தையும் விலக்கிருங்க. சபி கோ அட்டா தோ. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். சிறப் உன்கு ஹி ஆராதனா கரோ. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். சிறப் உன்கு ஹி ஆராதனா கரோ. எல்லாரும் நிப்பமா. சபி லோகம் கடை கொஞ்சம் ஆண்டர் ஸ்தோத்த ஜெபிக்க போகிறோம். ஜெரம் பிரபு கே சரிதான் மே பிரார்த்தனா கர்ணே வாலே. அப்புறம் வாக்குத செய்திய கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறேன். உஸ்கே பாத் பிரதிஜ்ஞா கே வச்சன் கு ஜெர ஆப்கு தேவுங்கா. கவலைப்படாதங்க 12 க்கு முன்னாலே முடிச்சிருவேன். சிந்தா மத் கரோ 12:30 க்கு அந்தரி சமாப்த் கர் தேகா. உங்கள டயர்ட் ஆக்னா நான் அதுக்கு மேல டயர்ட் ஆயிருவேன். அகர் ஆப்கு தக் ஆவுங்கா மே உஸே அதிக தக் ஜாவுங்கா. நீங்க உற்சாகம் வந்தா நான் உற்சாகம் இருப்பேன். ஆப் உற்சாகி சேரேகா தோ அம்பி உற்சாகி சேரேங்கே. சத்தமா இல்லை ஜெலுங்க பாபம். ஜோர் செல்லே बोलिए சில பேர் யோசிக்காங்க சத்தமா இல்லை சொன்னா இவர் பிரசங்க நீட்டிருவான்னு பயப்படுறாங்க. கூச்சலுக்கு போடுறே ஜோர் சாலையிலே கேட்காத அதான் எழுமாமலே உட்காந்துக்காங்க பாருங்க. இன்னும் இஸ்லே போஸ் சொல்லு கொடானே வா கை ஓய்த்தி ஹாத் உட்டாக்கர் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் சேர முடியல் ஒருவரும் See you.
வாசம் செய்திடும் மரணம் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. மற்றதெல்லாம் நிகுஸ்தான், நாசமாகிற சாத்தான். அதுக்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான். அது நாசமாகிறது. உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை ஆதரவு மகிமாக்கோ. உம்மை கண்ணுக்கு நிறுத்துகிற இடத்துல Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்னை உண்டாகின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின உம்மை போல யாரும் இல்லாண்டவரே பிரபு உமக்கு சமானமாய் யாரும் இல்லாண்டவரே துல்லமே கொய்னையே பிரபு நீரே ஒருவர் ஒருவரே தேவன் ஒருவரே ராஜாதி ராஜா மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் நீர் மாத்திரமே மனுஷங்களுக்காக ஜீவனை கொடுத்த நீர் ஒருவர் மாத்திரமே ஸ்ரீ பாபியே ஜீவன் தியா யாரும் இல்லாண்டவரே நீரே பாபி.
என் கையில இருப்பது தேவனுடைய கோல். दूसरा बोलिए मेरे हाथ में प्रभु की लाठी है. மற்றதெல்லாம் போலி. बाकी सब डुप्लीकेट है. என்கிட்ட தான் ஒரிஜினல். मेरे पास ओरिजिनल है. சொல்லுங்க என்கிட்ட தான் ஒரிஜினல். मेरे पास ओरिजिनल है. கையை வைச்சு சொல்லுங்க என்கிட்ட தான் ஒரிஜினல். हाथ उठाकर बोलिए मेरे पास ओरिजिनल. ओरिजिनल அபிஷேகம். ओरिजिनल அபிஷேக். ओरिजिनल வல்லமை. ओरिजिनल சாமர். ओरिजिनल கிருபை. ओरिजिनल அனுக்கிரகம். போலிய பார்க்க மாட்டேன். जो தூக்கி பாஞ்சு நடை கேகா. போலிய பார்த்து பயப்பட மாட்டேன். டுப்ளிகேட் கோ தேக்க டரேகா நஹி. போலிய பார்த்து மயங்கவும் மாட்டேன். டுப்ளிகேட் கோ தேக்க பேஸ் நஹி ஹோகா. தேவனுடைய கோல். பிரபுக்கே லாட்டி. எனக்கு இருக்கிறது. मेरे पास है. சாத்தான் எந்த ரூபத்துல வந்தாலும். சைத்தான் कोई भी रूप में क्यों ना हो. தேவனுடைய கோலின் அபிஷேகமானது. பிரபுக்கே லாட்டிக்கு जो அபிஷேக. சாத்தானை விழுங்கி போடும். சைத்தான் கோ காணலைகா. சர்ப்பங்களை விழுங்கி போடும். சாபம் கோ காணலைகா. நாங்க விசுவாசோட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பாப்பா. விசுவாஸ் கே சாத் பிரபுக்கே ஸ்துதி கரேங்க. ஹalleluya hallelujah 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 amen 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 அபிஷேக 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 பிரபு அபிஷேக அபிஷேக हमारे ऊपर है. वो अभिषेक है लाठी हमारे ऊपर है. हालेलुया जनगण शंगल ध्यान मन मौंदगण रेखा बल जनगण शंगल ध्यान मन मौंदगण சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால அப்படி சாலாக்கி ஏவாளை வஞ்சித்தது போல நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். என் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று சத்தியத்தின் என்று கெடுக்கப்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன். கெட்டு போன என்ன மாற்றி விட்டா நானும் காத்துக்கொள்வேன். Hallelujah. 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 Amen. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி ஜெபம் பண்ணும்போது இப்போ இல்ல. கடைசி ஜெபம் பண்ணும்போது ஜெபக்கரி பிரார்த்தனை பண்ணிக்க போறோம். இப்போ இல்ல. சபில குட்னமே ஆகி அபிநய. இப்போ நம்ம நட்சத்திரங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். அப்ப ஜோ தாரா ஹே உஸ்கே லிய பிரார்த்தனை करने वाले. கடைசி நாட்களில அப்ப ஆகிரி சமயமே விழுந்தும்போர்களை பார்த்து சிரிக்காதங்க. ஜோ கிர் ஜாத்தே கிர்த்தே உஸ்கு தேக்கர் அசோ மத். வேதனைப்படுங்க. ஆப் உஸ்கே லிய தரத் உடாயே. வேதனைப்படுங்க. தரத் உடாயே. சபையின் ஊழியக்காரங்க கர்த்தருடைய கரத்துல உயர்த்தப்பட்ட நட்சத்திரங்கள். கலீசியாக்கு ஜோ சேவக் பிரபு கே ஆத்மாவே உச்சாய் கியா வோ தாரா ஹே. மற்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க அவர் பிராணோக்களை பிரார்த்தனை करने वाले மற்ற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவங்க அவர் பிராணோக்கு சுசமாச்சார் பதானே वाला है மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவங்க அவர் பிராணோக்கு கமானே वाला है அவங்க நட்சத்திரங்கள் வே தாரா ஹே அதோ ஆகாய மண்டலத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் ஓபி ஆகாஸ் வே பிரகாஷ் होने वाला தாரா ஹே சபையின் ஊழியர்கள் தேவனுடைய வலது கரத்துல உயர்த்தப்பட்டிருக்காங்க கலீசேக்கு சேவக் லோக் பிரபு கே தே ஆத்தோமே உச்சா கியா ஹோ ஹே ஆனால் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவங்க வான மண்டலத்துல நட்சத்திர
नक्षत्रों बोला प्रकाश तक डर करांगे लेकिन प्राणों को जो कमाते हैं आकाश के मंडल में तारों के समान प्रकाश होता है ये वंगले लाम तन वाली नाले इड़त कीड़ तल्ला पिसास पाते कर रखा ये सभी को अपने धूप के द्वारा गिराने के लिए सैतान कोशिश कर रहे हैं इपन आम लोग का जबी कब करो हम उन तारों के लिए प्रार्थना करेंगे आम लोग नमे का तड़ कर तो उपकुर का बोरो उसके साथ हम अपने आप को ब्रह्मज्ञात में समर्पित करेंगे अंडवरे ए प्रभु नान आत्मा के लिए आदय सेवे मैं भी प्राणों को कमाऊंगा आत्मा के लिए जबीपे प्राणों के लिए प्रार्थना करूंगा आत्मा के लिए यीशु के नाम पे सोलवें प्राणों को यीशु के प्रेम को बताऊंगा नीर ने मार्टिन ने इन जीवित से अर्पित होते मतलब के साक्षी है सोलवें आपने जो मुझे बदला मुझे जो चमत्कार किया और लोगों को गवाही के तौर पर बताऊंगा मांगो 2 निमिष எல்லாரும் மனங்கள படுறோமா ஹாய் हम 1 2 मिनट के लिए सभी लोग घुटने में आएंगे आमेन துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹோலிய பாதையிலே எனக்குதவின மாதயவே ஊழிய பாதையிலே எனக்குதவின மாதயவே கெஞ்சுகிறே உயர்த்தி உண்மை ஆராதிக்கின்றோ ரட்சகதே உண்மை ஆராதிக்கின்றோ जो संडे क्लास के टीचर हैं उनके लिए भी हम प्रार्थना करना है हमलोग आत्मा के लादे हम बढ़ने करांगे वे लोग भी प्राणों को कमा रहे हैं सुविशेषकर्गल सुसमाचारक लोग मिशनरीगल मिशनरी लोग जबकुल नडत्त कर वंगे प्रार्थना के मंडली जो लोग चलाते हैं पत्रिका उड़ियां सेगर वंगे जो पत्रिका के सेवा करते हैं टीवी ला सेद कुड़ कर वंगे टीवी में जो सेवा करते हैं ये लार का नम जबी करो ये सभी लोगों के लिए हम प्रार्थना करना है विशेष मांगे विशेष रीति से सभी में पर लगा है खलिसिया की जो चरवा सभी में पर लगा है खलिसिया की जो चरवालोगे आंडवरे ए प्रभु பாதுகாத்தருளப்பா சுரக்ஷித் ரகோ பிரபு சாத்தானுடைய வாளங்களை நெருங்க கூடாது சைத்தானுக்கு தூமுன்கே தரபாட் நஹி ஆனா ஹ அவரே இன்னும் உயர ஆறு சாவனே கே லியே இன்னும் உயர உயர்த்தங்கப்பா ஆறு சா கீஜியே பிரபு சாத்தான் நெருங்க கூடாது சைத்தான் நஹி போச் பாயே சர்ப நெருங்க கூடாது சாப் நஹி போச் பாயே வாங்க கத்தரே கர்ணதிரே ஸ்தோத்திரிப்பா ஹalleluya धन्यवाद மகிமை கர்த்தருக்கு தாளியோக்கே சாத் ஆமென் 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 ரதலகன சங்கல தியானமன மாந்தலகன ரேகா பலதலகன சங்கல Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Nandi andavare, nandi andavare, nandi andavare, nandi andavare. Rabala dalagana shangala dhyanamana maundalagana likhabala dhyanamana maushangala dhyanagarava. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Thudikkiram andavare, thudikkiram andavare, thudikkiram andavare. சாமியேற்ற பாட்டு படிப்பாங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டீரே ஒரே ஒரு கோர்ஸ் பாட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் அதுக்கு நம்ம திரு வேளாங்கண்ணியா இருக்காங்க அதுக்காக ஜெபிப்பாங்க உள்ளங்கையில் என்னை வரைந்துள்ளீரே உள்ளங்கையில் என்னை நோக்குகின்றீரே நம்மளை பிசாசு தொட முடியாது நம்மளை பிடுங்க முடியாது
காக்குகின்றீரே தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீ இறுதி மூச்சு வரை நடத்தி செல்வே தாயின் கருவில் ராஜா ஆண்டவரே சாத்தானப்பா ஆண்டவரே அநேகரை பெற சோதரிக்க ராஜா விழத்தள்ளும்படியாக சோதரிக்க ராஜா ஆண்டவரே வானத்திலே பிரகாசிக்கிறே ஆண்டவர் வேண்டிய நட்சத்திரத்தை அப்பா ஆண்டவர் வலு சர்ப்பமானதே ராஜா சோதரிக்க ராஜா ஆண்டவரே வீழ்த்து வீழ்த்தளவு வேதம் சொல்லுகிற ராஜா ஆண்டவரே உயர்த்தப்பட்ட தேவடைய தாசர்கள் ராஜா தேவடைய ஊழியர்கள் ஆத்மா அறுவடை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பிரகாசில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற விழத்தில சர்ப்பத்தின் ஆள் இல்லையா வலு சர்ப்பத்தின் ஆவிகளை கட்டி போட்டு நாங்கள் ஜெபிக்கிற சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா நீதிக்கு உட்படுத்துற ஆண்டவரே ஊழியர்களை தேவனப்பா ஆண்ட விழத்தலைய சோதரையா ஆத்மா அறுவடை செய்கிற ஆத்மா செபிக்கிற பிள்ளை துதிக்கிற பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ராஜா மிஷனரி ஊழிய செய்கிற ராஜா ஆண்டவரே சோதர சிறுப்பிள்ளை ஊழிய செய்கிற ராஜா சண்டையில டீச்சர்ல முதலாவது கத்தோலிக்க நாம மயப்படுத்துறப்பா இது விரோதமாயா ராஜா ஆண்டவரே சர்ப்பத்தின் வாள்களை இழுத்து கத்தரால எதிர்த்து நிற்க முடியாக்கிற சோதரைக்கு ராஜா ஆண்டவரே மோசையின் கோல ராஜா ஆண்டவரே சோதரரேகா எகிப்தடிய ஆண்டே கோலை விழுங்கி போட்டது போல ராஜா ஆண்டவரே நாங்களப்பா சோதரம் மாயமான ராஜா வஞ்சகத்த ராஜா ஆண்டவரே இல்லாத விழுங்க கத்தருடைய கிருபை ஆண்டவரே இருக்கவிட சோதரிக்க ராஜா அண்டே பிசாசன் மனதை கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிற ராஜா தேவன் அன்பை விட்டு விலகும்படியாக மனசை கெடுக்கும்படியாக சிசாத்திரங்கள் அப்பா ஆண்டவரே கெடுக்கப்படாதபடி ராஜா அவரை எழுந்திருக்கும்படியா காத்திருக்கிறவன் சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே மனதை கெடுக்கிற பிசாசு தந்திரங்களை ஆண்டவரே நான் வீழ்த்து கெடு சோதரிக்கிறோம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா அல்லேலூயா நமக்கு நன்றி அப்பா பிசாசத்தாலே உடைக்கிற ராஜா அந்த வலிம சத்தாலே உடைக்கிற பாதிக்கிற தேவன் அப்பா எல்லாத்தையும் உடைத்து போட்டு கார ஆளாய் சோதரையா எதிராக சத்து சூழ்ச்சி எல்லாம் முறியடித்திர சோதரிக்கிற ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா சோதரையா இந்த வேத தேவனப்பா முதல் அரதேவர் கொடுத்த இந்த வார்த்தையாக என்று ஜெபிக்கிறோம் அன்றைக்கு பிசாசு எதிரிக்க ஜெயிக்க போராடி ஜெயிக்க அன்றவரை நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாக தேவடைய பிள்ளை விரோதம் எழுப்புற எல்லாம் சாத்தோட தந்திரத்தை உழைத்து ஜெயமடிக்க பிள்ளைகளாக ஆண்டவரே ஜெயமெடுத்த பிள்ளைகள் சிங்காசனத்தை உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே சந்திர சாத்தா தேய்த்து சிங்காசனத்தை உயர்த்தபடியா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஓவர் கேட்ட பிள்ளைகளை அதை பிதாகுமார் ஆசீர்வதிக்கும்படியாக நினைச்சதுறோம் ஆண்டவரே தேச தாசரை கத்தர் மகிமையா எடுத்து நிறுத்தப்பா ஆண்டு வெளிப்படுத்த சத்தியத்துக்கு நன்றி செலுத்துறோம் கத்த உயர்த்த பேல தொடர்ந்து கத்தர் பயன்படுத்த தாத்தி வச்சு ஜெபிக்கிறோம் துதியகான மகிமையில வந்து ஜெபிக்கிறோம் இயேசுநாமம் ஜெபிக்கிற சொல்ல பிதாவே அப்படி எழும்பி நிற்போம் ஒரு கவியை பாடி கதை காணிக்கு செலுத்துவோம் எடுத்துக்கொள்ளுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதா ஆப்கு தன்யவாத் கேதே எனத்தை கொண்டு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருவோம் ஹம் க்யா கிஸ்கே சாத் ஆப்கே சன்னிதான் மே ஆயேங்கே பூமி இந்த நிறைவெல்லாம் முடியதப்பா பிருத்வி ஔர் சாரி பர்பூர் ஆப்கா ஹே
நாங்கள் கொடுப்பது பெரிய காரியம் அல்ல ஹம் ஜோ தேனா படி பாத் நஹீ ஆனாலும் ஃபிர் பி உன் விளைவின் முதல் பலனால ہمارے فصل میں பைலோட்டா பைல பிரதிபல் கே द्वारा உன் பொருளால தும் அப்னே சீசோ சே கர்த்தரை கனம் பண்ணு பிரபு கா ஆதர் கர் அப்பொழுது ஜப் உன் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும் तुम्हारे सारे गजना दानी के द्वारा भरेगा உன் ஆலைகளில் திராட்சை ரசம் வழிந்தோடும் என்று சொன்னிரே तुम्हारे कार्यालय में दाखरस बरो बनेगा करकर कहा है இந்த சின்ன பொருளை கொண்டு உமை கனம் பண்ணுகிறோம் அவ்வளவுதானா பா छोटे दान के द्वारा आपके हम आदर करते हैं बस उतना ही गनम பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களா பா जो कोई मुझे आदर करेगा मैं भी उसे आदर करूंगा करकर आपने कहा இந்த காணிக்கைகள் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு ये जो दान आप हमारे परमेश्वर के आदर करने के लिए हमारे பிள்ளைகளும் மே கனம் பண்ணுகறாங்க आपके बच्चे आपका आदर कर रहे हैं என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களை கனப்படுத்தும் ஆபினே ஆசீஷ் करकर इन्हें सम्मान की மேன்மையாய் நிறுத்தும் உன்னதி में रखिए येशुவின் நாமத்தில் பிதாவே येशुके नाम से पिता आमेन आमेन ஐயமிருந்த காலத்தில் ஆவிக்குறைவாதீர பலத்தா சத்துருவை வென்றே என்பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கிரவே தாவூத் கே தம்புக்கு फिर से खड़ा करूंगा அதின் திறப்புகளை அடைத்து यहां पर कुल्ला वगैरह से बंद कर कर அதின் அதன் அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி உஸ்மே ஜோ கராப் ஹோ சுகா ஹை உஸே சுதார் கர் பூர்வ நாக்கில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பே ஜேசே பூர்வ கே தின் மே தா வைசே உஸே ஃபிர் சே ஸ்தாபித் கரூங்கா இந்த தே செய்கர கர்த்த சொல்லுகிறார் வைசே உஸே கர்னே வாலா பரமேஸ்வர் கேதா ஹே இப்படி என்னால செய்ய முடியும் மை கர் சக்தா ஹோ ஹalleluya ஹalleluya சோ இந்த மாதத்துல விசுவாசிங்க இயேசு மைனே மே ஆப் விசுவாஸ் கீஜியே தாவீதின் கூடாரம் தாவூத் கே தம்பு தாவீதின் கூடாரம் தாவூத் கே தம்பு
அவருடைய கூடாரத்தை போல கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை மாற்றுவார். உன்கே தம்புக்கே சமான் பரமேஸ்வர் அவரே தம்புவுக்கு பனாயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதின் சரீரமாகிய கூடாரம் எப்படிப்பட்டது? தாவூத்கே சரீர் நாம்கே தம்பு கைசாதா. 22:14 தாவீது அரணிப்பான ஸ்தலங்களில அவன் குடியிருந்தான். தாவூத் அச்சே சுரக்ஷிஸ்தான் மே ரஹா கர்த்ததே. சவுல் தாவீதை அனுதினமும் தேடியும் ஷவுல் தாவூத்கு ஹர் ரோஜ் டுண்டேவே பி கர்த்தர் தாவீதை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. பரமேஸ்வர் தாவூத்கு சவுல் கே ஆத்மே நஹி சோபா. தாவீதுடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட்ட ஜீவியம். தாவூத்கு ஜோ ஜிந்தகி ஹே சுரக்ஷிதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. இசிக்கே சாத் போலங்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீரமாகிய கூடாரம் சொல்லுங்க. சரீர் நாம் கே தம்பு போலிய. ஜீவியமாகிய கூடாரம் ஜிந்தகி நாம் கே தம்பு. அதா 2 Corinthians 5:1 2 Corinthians 5:1 2 Corinthians 5:1 கேதா ஹே. இந்த பூமியில நம்ம வாழுகிற கூடாரம்னா இந்த ஜீவியம். ஏ பிருத்வியே மே அம் ஜோ ஜீரக ஏ ஜோ தம்பு ஹே ஜீவன். அதே போல 2 Peter 1:13-14 சொல்வது போல 2 Peter 1:13-14 தூசரா பத்ரஸ் பெயலா தியாய்க்கு 13:14 கேத்த ஹே. இந்த கூடாரத்துல நான் இந்த கூடாரத்தை விட்டு பிரிய போறேன். ஜப் ஏ தம்பு சே மே அழகு உடைய வாழ நம்ம சரீரமாக கூடாரம் யானை கே அமாரி சரீர் நாம் கே தம்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மாடுகளுக்காக நம்ம சரீரத்துக்கு கூட கவலைப்படுறாரு. பரமேஸ்வர் அவரை சரீர் கிளவி சிந்தா கர ஹே. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. சரீர் ஜோகை பரமேஸ்வர் கி பவனே. தாவீதின் கூடாரத்தை பாதுகாத்து தாவீதுக்கு தீர்க்க ஆயுசு. தாவூத்கே தம்புக்கு சுரக்ஷித் கர்கர் உனக்கு லம்பி ஜீவன். மகிமையுள்ள ஜீவியம் மகிமாக்க ஜிந்தகி ஐஸ்வர்யமுள்ள ஜீவியம் தனசே பரவ ஜிந்தகி பூர்ண வயது பூர்ண உமர். 1 Chronicles 29:28 1 Chronicles 29:28 says பலிதிகாசு 29:28 கேத்த ஹே. அந்த தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஓய் தாவூத்கே பரமேஸ்வர் அமாரே பி பரமேஸ்வர். ஹல்லேலூயா. 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 அப்பள தாவீதுடைய கூடாரம் 2 Samuel 23:4 2 Samuel 23:4-5 2 Samuel 23:4-5 யானிக்கு தாவூத்கே தம்பு. 5வது வசனம் சொல்றான். அவர் காலையில மந்தாரம் இல்லாமல் உதித்து சபரி சபரி உதய ஓகர் மலைக்கு பிற்பாடு பர்சாத் கே பாத் தன் காந்தியினால அப்னே அதர்ச சே அப்னே தேஜ் சே அப்னே தேஜ் சே புல்லை பூமியில் முளைக்க பண்ணுகிற விடியற் கால வெளிச்சத்தை போல இருப்பார். ஜெய்சே காஸ்கு பிருத்வி பர் பிருத்வி சே லானே வாலே சபரே கோ ஜியாலக சமான். என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். மேரே ஜிந்தகி உஜியாலா ஹோகா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில புது ஆசீர்வாதங்கள் பூக்கும். மேரே ஜிந்தகி மே நயா ஆசிஸ் கே உதய ஹோகா. அதே போல உசி தரா சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான உடன்படிக்கை. சப் குச் யோஜனா கியவோ ஏக் நிச்சய வாச்சா ஹே. என் வீட்டுப்படி எனக்கு ஒன்றும் பிளான் இல்லை. கத்தருக்கு பிளான் இருக்கு. மேரே கர் கே பாரே மே முஜே கோய் பிளான் நஹீ லேக்கின் பிரபு கே பாஸ் பிளான் ஹே. அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஓ வாச்சா கியா ஹே. 5வது பாஞ்சவா என் எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்வாரோ செய்யாரோ. சாரே உத்தார் சாரே சாகத் கோ படாயேகா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமால சொல்லுங்க. ஜோர் சே போலீங்க. ஹல்லேலூயா. பிள்ளை பத்தாப்பு படிக்கும் போது பச்சை தசவி பண்ணுக சமயம் ஆண்டு எப்படியாவது பத்தாப்பு நல்லா மார்க் வாங்கிக்கணும். பிரபு கிசி பி தரா தசவி மே அச்சே மார்க் லேனா ஹே. அப்புறம் 12 படிக்கும் போது பிர் 12 மே ஆனக சமயம் ஆண்டு எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிக்கணும். கிசி பி அச்சே மார்க் லேனா ஹே. அப்புறம் டிகிரிக்கு முடிக்கும் போது பிர் டிகிரி ஜானக சமயம் நிறைய மார்க் வாங்கனதா சீக்கிரம் வேலை கிடைக்கும். அச்சே மார்க் லேகா தோ ஜல்தி சே காம் மிலேகா. எல்லாம் தரற இல்ல ஆண்டவர். சப் குச் பிரபு தே ரே கே நஹி. யுவர் டிசைர் மஸ்ட் க்ரோ ஹையர் அண்ட் ஹையர். உங்க உங்க விருப்பமானது உங்க வாஞ்சியானது இன்னும் பெருகிட்டே இருக்கணும். ஆப்கே சாகத் ஆப்கே சோச் ஜோகை படுத்தே ரேனா ஹே. அது தப்பே இல்ல. ஓ கலத் நையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ பத்தாப்பல ஆண்டவர் 95% தந்துட்டாரு. 12th கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தசுவிமே பிரபு 95% தியா 12th மே மாங்கினா கே. நை நை அவர் தாராள பிரபு. ஓ தயாலு ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த வாக்கு எடுக்கணும்னு நேரம் ஆயிட்டு சமயம் ஓகே. இருந்தாலும் நம்ம
இது மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏ மைனே கி பிரதிஞ்ஞா ஹை ஹalleluya ஹalleluya ஆனா முதல் நேற்றுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் லேக்கின் பைலே இதுவார் கோ தியாவ பிரதிஞ்ஞா மகிழ்ந்து களிகோறு ஆனந்தி தோஜா மகனோ அஜந்தமான அடுத்த வாரம் அடுத்த நாள் பாப்போம் பிரபுக்கு மரியாதான வேளை சமயம் ஹalleluya ஹalleluya சந்தோஷம் ஹalleluya குசிக சாத் போலங்க ஹalleluya இந்த மாசம் எனக்கு அஞ்சாவது வாரம் இருக்குது கவுலுள்ள பஞ்சவி ஹப்தா பி ஹே இஸ் மேனே மீ அஞ்சாவது வாரம் கத்த சமான செய்தி கொடுக்கிறேன் பஞ்சவி ஹப்தா மீ பிரபுக்கு மரியாதது சந்தேதம் உங்க தரப்புகளை அடைக்கிறவ ஜோ குல்லே ஹே உசே பந்த் கர்னா ஹalleluya ஹalleluya அந்த சிதேக்கிய ராஜா அரமனே சுவர்ல திறப்பாயிட்டு சத்ரு உள்ள வந்துறான் சிதேக்கிய ராஜாக்கு மஹல்க்கு துவார்மே குள்ள ஹோ கயா ஹே சத்ரு அந்தர் ஆ கயா நம்ம திறப்புல நிக்கணும் ஹம் குள்ளே ஸ்தான் மே கடே ரேனா ஹே எசேக்கியேல் 22 30 எசேக்கியேல் 22 30 எசேக்கியேல் 22 30 எதுக்கு திறப்புல நிக்கணும் ஹம் க்யூ குள்ளே துவார்மே ரேனா அழிவு வர கூடாது நாஸ் நஹி ஆனா ஹே அப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் திறப்புகள் எல்லாம் கர்த்தர் அடைப்பார் அமர ஜிந்தகி மே ஜஹான் பர் பி குள்ளே ஹே சத்ரு உள்ள வராதபடிக்கு சத்ரு அந்தர் நஹி ஆதேவே தேஸ் நம் அழியாதபடிக்கு ஹம் நஹி மிட்தேவே அதே போல தேவனுடைய கோபம் பற்றி எரியாதபடிக்கு வைசே பரமேஸ்வர் கி குஸ்ஸா மாரே ஊபர் நஹி ஆதேவே 106:23 சாமுவேல் 6:23 பஜன் கி தேக்ஸோ சே தேவேஸ் அவளை நாசம் பண்ணுவேன் என்றார் உன்னை நாஷ் கருங்க கர் கர் கஹா அவருடைய தாசனாகிய மோஸ் அப்படி அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே உனக்கு தோற சுனாவ மூசா ஆண்டுடைய உக்கரகத்தை ஆற்றும் பொருட்டு பரமேஸ்வர் கி குஸ்ஸாக்கு தசலி தனைகளே தரப்பின் வாயில் நின்றான் குல்லை சான் மே கடா ரஹா ஹalleluya ஹalleluya இன்னைக்கு தேசம் அழிக்கப்படக்கூடாது அமாரி தேஸ் நஹி மிட்னா ஹை கர்த்துடைய கோபத்தை ஆற்றுதுக்கு परमेश्वर की गुस्सा को ठंडा करने के लिए हम खुले स्थान में रहना है नमक के विरोध में कतरे कोम वरकूडा हमारे विरोध भी परमेश्वर की गुस्सा नहीं हालेलुया हालेलुया தரப்ப அடக்கல சத்ருல வந்துருவா ஜஹா பர் குலே ஹே வா உசே பந்த் நஹி கியா தோ சத்ரு அந்தர் ஆ ஜாயேங்க தரப்ப அடக்கலனா நாசம் வந்துரும் ஜஹா உசே பந்த் நஹி கியா தோ நாஸ் ஹோ ஜாயேங்க தரப்ப அடக்கலனா தேவனுடைய கோபம் வந்துரும் யா பிரபேஷர் கே குஸ்ஸா ஆயேகா ஜப் ஹம் குலே ஹே உசே பந்த் நஹி கரே நம்முடைய வாழ்க்கையிலே தரப்புகளை அடக்கிற தேவன் ஹமாரி ஜிந்தகி மே ஜஹா குலா ஹே உசே பந்த் கர்னே வாலா பரமேஸ்வர் ஹalleluya ஹalleluya சதேஷம ஹalleluya குஸ்ஸே கே சாத் ஹalleluya கேங்க எப்பொழுதெல்லாம் கோபம் வருமோ ஜப் பி குஸ்ஸா ஆதா ஹே ஆண்டவர் கோபம் வருமோ பிரபு கு குஸ்ஸா ஜப் ஆதா ஹே மோசே சொல்லுமா மூசா கேகா நீங்க அழைத்து வந்த ஜனங்கள்பா ஆப்னி புலாக்கர் லாயவ பிரஜா ஹே இது உம்மா ஜனங்கள்பா ये आपके प्रजा है நினைச்சிருங்கப்பா आप जरा याद कर लो कितना தரம் மன்னிச்சீங்க कितना बार क्षमा किया ஒரு தரம் மன்னிச்சிருங்களா हर एक बार क्षमा करो அப்படியேடா ஐசா கே ஓகேடா ठीक है நீ இது என்னட ஜனம் இல்லவா ये मेरे प्रजा है ஹalleluya ஹalleluya பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்துகிறார் ஜோ खराब हो चुके हो उसे सुधारता है ரிப்பேர் பண்ணுங்க இந்த 21 நாள் ஜெபத்துல ரிப்பேர் பண்ணுங்க ஏ 21 दिन की प्रार्थना में आप सुधारो ஜெப வாழ்க்கைய ரிப்பேர் பண்ணுங்க प्रार्थना की जिंदगी को रिपेयर करो विश्वास को रिपेयर பண்ணுங்க विश्वास को रिपेयर करो விளக்கி சொல்ல நேரம் இல்ல அவர் समझाने के लिए समय नहीं है அடுத்து पूर्व நாட்கள்ல இருந்தது போல और पूर्व समय में शुरुआत के समय में कैसे थे ரொம்ப பண்ணல போவாண்டா बहुत पीछे नहीं जाना है நம்ம रक्षிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தோம் जब हम उतार पाया था कैसे थे எப்படி இருந்தோம் कैसा थे हम அப்படி பற்றி எரியும்ல அக்னி ஐசா அக்னி பக்கட்டு செலுத்தது ஹalleluya ஹalleluya வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் ஜீவகாது இயேசு கேலியே அந்த பூர்வ நாட்களை போல கத்த மறுபடி நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணட்டும் நம்மளை உறுதியா நிறுத்தட்டும் பூர்வ சமயக்கு சமான் फिर से हमें परमेश्वर स्थिरடு करनो द्वारा हमें स्थापित करो நம்ம கை வந்து ஜெயிப்போமா हम ஆதுடாக பிரார்த்தனை करेंगे பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சொர்க்க பிதாமாக்கு धन्यवाद करते हैं இந்த மாதம் 1 தேதி கொடுத்த வாக்குத்தத்தை மறுபடி நினைவுகூருகிறோம் ஆண்டவரே இஸ் மைனக்கு पहले तारीख को अपने देवा प्रतिज्ञा को फिर हम याद करते हैं நாங்கள் தாவீதை போல உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற கூடாரமாக இருக்கணும்ப்பா ஹம்மி தாவூத் கே சமான் ஆப்கே ஹிருதய கே யோகிய தம்பு பன் கர் ரேனா அதான் தாவீதின் கூடாரம் ஓய் தாவூத் கே சம்பு ஹை எங்களை இந்த மாத்தல்ல நம்ம இதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றுங்க ஹமேஸ் மைனாமே ஆப்கே மன் கே யோகிய பனாயே எங்க இதயம் हमारे हृदय எங்க சிந்த हमारे विचार எங்க மனசு हमारे मन எங்களுடைய ஜீவியம் हमारी जिंदगी எல்லாம் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றதாய் இருக்கட்டும் ஆண்டவரே सब कुछ परमेश्वर आपके हृदय के योग्य होनदों எங்கள் வாழ்க்கையில விழுந்து போன எல்லாமே தூக்கி எடுப்பீராக हमारी जिंदगी पर जहां पर भी गिरे हैं उस स्थान से मैं उठा कर लीजिए எந்த இடத்துல விழுந்தமோ जहां गिरे हैं எப்படி விழுந்தோமோ கிசரம் गिरा है விழுந்து எவ்வளவு காயப்பட்டு கிடக்கறோமோ गिरकर कितने घायल होकर हम पड़े हैं ஆண்டவர் அந்த இடத்தை தூக்கி எடுப்பீராக उस जगह से परमेश्वर हमें उठाइए தாவீதாகே கூடாரத்தை பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டீங்க ஆண்டவரே தாவூத் நாம்கே தம்புக்கு பயான கிச்சட ஒரு கட்டர் से आपने उठाया எங்களை உயர்த்துவீராக हमें भी ऊंचा कीजिए தூக்கி கண்மலையாக உம்மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தும் உடாகர் जो चट्टान आपके ऊपर खड़ा करकर हमारे पैरों को सिरड़ कीजिए இந்த உலகத்தால வாழ்பவது கொஞ்ச நாளா இருந்தாலும் இந்த દુનિયા में हम थोड़े दिन जीते हैं தாவீதின் கூடாரத்தை போல தாவூத் கே தம்புக்கு சமா இந்த பூமிக்குரிய கூடாரம் நம்முடைய வருகை மட்டும் அல்லது நீர் அழைக்கும் மட்டும்
நல்ல ஆரோக்கியமாக வாழணும்ப்பா. ये पृथ्वी के जो हमें दिया वो तंबू हमारे मौत तक या आपके आगमन तक अच्छे आरोग्य के साथ रहना है. எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. हमारे शरीर आपके भवन है. எதுவும் யாரும் எங்களை கெடுக்க விட மாட்டீங்க. जो भी कोई भी हमें नाश होने आप नहीं देंगे. दाविदे போல தீர்க்காயசு. दाऊद के समान लंबी उम्र. நல்ல ஐஸ்வரியம். अच्छे धन. நல்ல மகிமை. अच्छे महिमा. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. वैसे जिंदगी प्रभु के लोग हर एक जन को मिलना है. ஒவ்வொருடைய வீடு ஒவ்வொருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. அரே கர் ஆர் அரே பரிவார் ஆசீஸ் பார்க்கறனதோ. அங்க தேவனுடைய பிரகாசம் இருக்கட்டும். வாஹா பர் பரமேஸ்வர் கே பிரகாசம் புதிய ஆசீர்வாதங்கள் தொழிக்கட்டும். நயா ஆசீஸ் கே கூஜ் உட்னதோ. தேவனுடைய திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. பரமேஸ்வர் கே யோஜனா உன்கே ஜிந்தகி மே பூரா ஹோ. அவரோட பண்ணின உடன்படிக்கையை நினைத்தறுவீராக. உன்கே சாத் ஆப்னே கியா வா வாச்சா கோ யாத் கரோ. ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சையும் ரட்சிப்பையும் இன்னும் வளந்தோங்க செய்ங்கப்பா. அரே கிருதே கே சாகத் ஆர் உத்தார் மே ஆர் படோ மேல் வரக்கூடாது. மறுபடியும் समान फिर भी हमें फिर से हमें स्थापित कीजिए. इन नालिले आज के दिन में इन नाकलिले आज के दिनों में संयम ஆண்டவரே उसे आप कीजिए प्रभु. ओवडी जीवीमाय कुडारम आशीर्वदिकपडवरा आपके अरे के जिंदगी नाम के तंबू आशीष पाडो. दाविन कुडारते पोल आशीर्वदियो. दाऊद के तंबू के समान आशीष करो. यीशु के नाम से जपिकरो पितावे. यीशु के नाम से प्रार्थना करते हैं पिता. आमेन आमेन. कई वेति हाथ उठाकर हालेलुया Jesus Christ, the love of God, the communion of the Holy Spirit be with the Lord now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட பாதுகாப்பின் ஜீவியத்தோடும் பராமரிப்பின் ஜீவியத்தோடும் பிரகாசத்தின் ஜீவியத்தோடும் நிலைத்திருந்து காப்பதாக. அமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன். ஹல்லேலூயா. கர்த்தரே வச்சிருங்க. உங்க பூமிக்குரிய இந்த கூடாரத்துல உங்க பூமிக்குரிய உங்களுக்கு பூமிக்குரிய இந்த கூடாரத்துல அப்புறம் என்ன சொல்லணும்? நீங்க பிரகாசிப்பீங்க, புது ஆசீர்வாதங்களை பெறுவீங்க, கர்த்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேறும், உடன்படிக்கையில உண்மையா இருங்க, உங்க வாஞ்சைகளை உங்க ரட்சிப்ப இங்க பாருங்க, கர்த்தர் வளர்ந்தோங்க செய்வாராக. தங்கச்சி கைய பிடிச்சிக்கலாம்ல நீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, ஹிந்தில சொல்லுமா? ஹிந்தி மே கேங்க.
ये पृथ्वी में पृथ्वी के जीवन के समान आपका तंबू प्रकाशमय रहेगा नया आशीष उग जाएंगे परमेश्वर की योजना पूरा होगा परमेश्वर ने की हुई वाचा में स्थिर रहेंगे आपके हर चाहत हर उदार बढ़ते जाएगा हमें गॉड ब्लेस यू।